பரிசுத்த ஆவி ஆண்டவரே, நாங்களுமே வரவேற்கிறோம். ரபாபா சந்த ரபாலியாந்து ரபாலபா. கொஞ்ச நேரம் நல்ல அண்டி பாஷையில் பேசி ஜோமுடங்கள். ஆவி ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம். சந்த ரபாலியாந்து ரபாலபா, சிவ ரபாலபா, ரபாலபா. எல்லா பலவீனத்திலும் உடைய பலன் பூர்ணமாய் வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே, ரிகா பாலா தூரா பாலபா, சந்தர தூரா பாலபா ரபா. நமக்கு சோதரம் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லா தடைகளை கத்தர் மாற்றி போடுவாராக. எல்லாம் ஹல்லேலூயா. நமக்கு சோதரம், பாவ கரைகள் எல்லாம் கத்தர் சுத்திகரிப்பாராக. நமக்கு சோதரம், உங்களால் முடியாததை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்றார். உங்களை அர்ப்பணிங்கள் ஆண்டவரே. உமக்கு சோதரம். என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. உமக்கு சோதரம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் பலனமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் கேடகமாக இருப்பதற்காக சோதரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சோதரம், சோதரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பி இருந்தே. நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெண்பேன், உதவி பெண்பேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். என்ன செய்து பாடுவோம்? உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். செய்து பாடு. உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவன், இதுவரை என்னை விடுதலை செய்து நடத்தினீர் ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஓ மக்கு சோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சிக்கலிலிருந்து, எல்லா வலையிலிருந்து, சாத்தான் விரித்த சலவிதமான வலையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறபடினாலே, ஓ மக்கு சோத்ரம். எல்லா விதமான சத்ருவின் கட்டுகள் அறுக்கப்படுவதற்காக, மறைவான பாவத்திலிருந்து தேவன் விடுதலை தருவதற்காக, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, நீ என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, என்னை விடுவித்து நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்
என்னை ரட்சித்து ஆசீர்வதித்து வரே. நன்றி நன்றி ஐயா, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே. நன்றி நன்றி ஐயா, போஷித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா, போஷித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. ஓ துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா, ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. ஓ ஹல்லேலூயா, கரல உயர்த்தி அந்த இயேசுவின் நாமத்தை எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், அந்த நாமத்தினாலே ரட்சிப்பு, அந்த நாமத்தினாலே விடுதலை, அந்த நாமத்தினாலே அற்புதங்கள், அந்த நாமமே இவனை சுகப்படுத்தினது. அந்த நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உயர்த்தப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஹல்லேலூயா, மேன்மை பெறுவதற்கு இயேசுவின் நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக நன்றி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, ஓ நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உயர்ந்த நாமத்தை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. சேராபிங்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. சேராபிங்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. முடங்கிடு நாவுயா.
கரல வைத்து இந்த நாமத்தை வைத்துக் கொண்டே இருப்போம். உங்கள் நாவினாலே எவ்வளவு துதி சோத்திரங்களை செலுத்த முடியுமோ ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லா மகிமை அவருக்கு, எல்லா கனம் அவருக்கு, எல்லா புகழும் அவருக்கு. ஆண்டவரே நமக்கு சோத்திரம். அப்படி நாமத்தை நாங்கள் வைத்துக்கிறோம் இயேசுவே. இப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்று கண்ட எகிப்தினை ஒருபோதும் காண்பதில்லை. எல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை செய்கிறான். எல்லா அடிமைத்தனத்தின் வாழ்க்கை இன்றோடு மாறுவதாக. எல்லா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிற தேவனுடைய வல்லமை எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக சோத்திரம். அவருடைய கல்வாரிய திருரத்தத்துக்காக சோத்திரம். உங்களுடைய வல்லமையினுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பாவத்தை போக்கும், சாபத்தை மாற்றும் வல்லமையில நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த புதிய நாளை நமக்கு தந்ததுக்காக ஓ நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹலலூயா சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே சொல்லுவோம். கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நோய்களை நீக்கினாரே ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே. படுகொலை நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே ஆமென். படுகொலை நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளாம் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மணிமுடி சூட்டுகிறா கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கரங்களை பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். இளமை கழுகு போல புதிதாக்குகிறவர் அமே. புதிதாக்கி மகிழ்கின்றான். ஓடினாலும் சொல்லுவோம். ஓடினாலும் நடந்தாலும் பலனும் குறைவதில்லை.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு போதும் மறவாதே. நம்மை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம்மை நாமே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மையினால நிரப்புவீராக. போதாது நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி இயேசுவே நன்றி உள்ள இருதயத்தோடு கழுகு போல எங்களை ஆண்டவரை புதிதாக்குகிறேன். ஆண்டவரே ஓ நாங்களை ஆண்டவரின் வழி நடத்துவதற்கு தேவனுக்காக சோத்திரம். ரீகா பாபா சந்தரி அந்துரமல மரதுரமல மரமல மரமம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எத்தனை பேர் இயேசுவின் முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். பரலோக தேவனுடைய மகிமை இறங்குவதாக, பரலோக தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதுக்காக சோத்திரம். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கிய வாங்கலாய் மாற்றும். இந்தியரை பாக்கிய வாங்க
கர்த்தர் இந்திய தேசத்துக்காக நல்ல ரெண்டு கரங்களை வைத்து இந்தியா முழுவதையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்தியா இரட்சகரை அறிய வேண்டும் ஆண்டவரே. இந்தியாவில் இயேசுவின் நாம மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொரு திருச்சபிலும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நடப்பதாங்க. இப்ப பக்கத்தில் உள்ள கை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. சபையில வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கட்டும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பொருளாதார நெருக்கடிகள் மாறுகிறது, எல்லா வேதனைகள் மாறுகிறது. உன் வேதனை நீங்க நீ சுகமா இரு என்று கர்த்தர் சொன்னபடி இரவிலே தூங்க முடியாமல் வேதனையோடு இருக்கிற சிலரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உன் மேல இறங்குகிறது. இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். அந்த எல்லா வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறபடினாலே இப்பொழுது பெற்றுக்கொள்ள. கர்த்தருடைய புதுபலன், தேவனுடைய வல்லமை இந்த சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான தெய்வீக சுகம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகுகிறோம். இயேசுவின் தழும்புகளின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் இரத்தங்கள் பாய்ந்து செல்லவில்லையோ அந்த இரத்த நாளங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்குகிறபடினாலே இந்த நாள் முதற் கொண்ட எல்லா இடங்களிலும் விடுதலை, எல்லா இடங்களிலும் விடுதலை, எல்லா இடங்களிலும் சுகம், பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருகிறபடினால் விசுவாசிக்கிறவர்கள் நல்லா நிறுத்தாமல் கரங்களை தட்டி என் மேலே தேவனுடைய சுகம், கர்த்தருடைய சுகம், வல்லமை, வல்லமை, ஹல்லேலூயா, இறங்கட்டும் ஆண்டவரே. இனி நீ தீங்கை காண்பதில்லை. கர்த்தர் உனக்கு ஆயுசு நாட்களை தேவன் பெருகப்படுகிறார். ஆண்டவர் புதிய நாட்களை உனக்கு தருகிறார். ஜீவுள நாட்கள் எல்லாம் உனக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும். புள்ளி சுனித்தினால் வந்த வியாதிகள் எல்லாம் இப்பொழுது சுகமாகுகிறது. இயேசுவின் நாமத்திலே உனக்கு விரதமாய் ஒருவரும் சூனியம் பண்ண முடியாது, மந்திரம் பண்ண முடியாது. கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தான்னு சொல்றவங்க நல்ல கரங்களை வைத்து 25 சோத்திரங்களை சத்தமா சொல்ல ஆரம்பிங்க. சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம், சத்தமா நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. சோத்ரம், நீர் கொடுத்த சுகத்துக்காக சோத்ரம், நீர் கொடுத்த பலனுக்காக சோத்ரம், நீர் கொடுத்த அற்புதங்களுக்காக சோத்ரம், நீர் கொடுத்த பெரிய ஜெயத்துக்காக சோத்ரம், நீர் கொடுத்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. சோத்ரம் உமக்கு சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்களை அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உபாகமம் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ப்ரைஸ் தி லார்ட். 7:6 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஜனமாக சொந்த ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். நாம் ஆண்டவருடைய குடும்பம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்திலே நாமும் ஒரு ஐக்கியமாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவரான இயேசு அவரிடத்தில் எந்த ஒரு பாவமும் காணப்படவில்லை, அநீதியும் காணப்படவில்லை. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே அவரை விசுவாசிக்க ஆரம்பித்த பொழுது என்னைக்கு இந்த சகைவு இயேசுக்கு தன் வாழ்வில் இடம் கொடுத்தானோ அப்பொழுதே அவன் பரிசுத்தமாக ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில என்றைக்கு இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்களோ அந்த நிமிடம் முதற்கொண்டு உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாகட்டும். உங்கள் பரிசுத்தத்திற்கு ஒரு அளவு அல்ல, ஆண்டவர் ஒரு எல்லையை ஆண்டவர் நிறுத்தவில்லை. அது இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு திருச்சபையில் நாம் வந்திருக்கிற நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? ஹல்லேலூயா. நான் இன்னும் பரிசுத்தமாக எனக்கு உதவி செய்யும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், இந்த பூச்சக்கரத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், ஜாதிகள் இருக்கலாம், அதிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அறிவுளை கையப்படுத்தி சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சபைக்குள்ளே நீங்களாம் வந்து உட்காரவில்லை, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக என்றால் பரிசுத்த ஜனமாக இருப்பதற்காக. ஆமாம் சொல்லுவோமா? சொந்த ஜனமாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
கடந்த நாட்களை நாம் பார்த்தோம், இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அவசியம் என்றால், நம்மை ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பரிசுத்தர். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் எப்படி இருங்கள், பரிசுத்தராக இருங்கள். இந்த ஏசையா அவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்த பொழுது, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்த்தரை ஆராதனை செய்தார்கள். எப்படி என்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு கல்லூரி மாணவன் ஒரு தெய்வ மனுஷன் போய் சொன்னார், நான் எங்களுடைய கல்லூரியிலே, அது சங்கராச்சாரியருடைய கல்லூரி, காஞ்சி மாவட்டத்துடைய கல்லூரி, அதிலே மற்ற அதாவது இயேசுவை பற்றி பாட முடியாது. ஒரு காம்படிஷன் அங்கே வந்தது, ஒரு சிங்கிங் காம்படிஷனை வரும் பொழுது அவசரம், எனக்கு ஒரு பாடல் வேண்டும் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு, ஆனால் இயேசுன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்பொழுது அவர் ஒரு பாடலை எழுது, அந்த பாடலை நம்ம சச்சின் அடிக்கடி பாடுவோம், எல்லாவற்றிலும் மேலானவர் என்ற பாடலை பாடுவோம். அந்த பாடலை எழுதி அவர் கொடுத்து அந்த பாடல் போய் பாடு என்று சொன்னார். அவர் போய் அங்கே போய் பாடும் பொழுது, அங்கே அங்கே பாடும் பொழுது, பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நிறுத்து 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 அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் காலேஜில் உள்ள, ஏன்னா அது வந்து சொன்னாங்களாம், பரிசுத்தர் அப்படின்னு சொன்னாலே அவர் யார் தான், இயேசு தான். அந்த இந்து கல்லூரிக்கு தெரியுது, பரிசுத்தம் உள்ள தெய்வம் யார் தான், இயேசு. கரண்ட வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ள தெய்வனாக இருக்கிறார். அவர் பாருங்கள், மற்ற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வன். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் எப்படி இருங்கள், பரிசுத்தமாக இருங்கள். சில நினைக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்கு வந்த பிறகு ஏதோ நம்ம இஷ்டம் போல வாழலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீர்கள் என்றால், நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமானது உங்களை பரிசுத்தத்துக்கு நேராகவே வழி நடத்தும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை எதுக்காக நடத்துவார், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலர் இங்கே அந்நிய பாஷை, வீட்டில் அந்நிய பாஷை, இங்கே வந்து ஒரே வானத்துக்கு பூமிக்கும் துதி குதிக்கிறது, ஆனால் வீட்டிலே சாட்சியற்ற வாழ்க்கை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். கரண்ட வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப சாட்சியாக இருப்பதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல. ஒரு தெய்வ மனிதன் கடந்த நாட்களில் சொன்னார், அந்நிய பாஷைங்க பேசுகிற கண்டாலே பயமாக இருக்கு, ஏன்னா அவங்கள மாதிரி யாரும் பொய் சொல்ல முடியல, அவங்கள மாதிரி திறமையாக ஏமாற்ற முடியல, அவ்வளவு மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்காக அந்நிய பாஷை பேசக்கூடாது நான் சொல்லவில்லை, நீங்கள் பேசுகிறவங்கள் சாட்சியாகி வாழ வேண்டும். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் உண்மையாகவே இவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும், இவர்களுக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் ஏன் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் என்றால், பரிசுத்த ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, ஆலயத்தை ரொம்ப சுத்தமாக வைக்கணும் பாஸ்டர், எனக்கு வந்து ஐடியா கொடுப்பாங்க நிறைய, இப்படி வந்து இன்னும் நிறைய குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஐடியா கொடுக்குற ஆட்கள் ஆலயத்தை சுத்தமாக, நீங்கள் என்ன செய்யணும், பெருக்கி சுத்தம் பண்ணணும். இந்த ஆலயத்தை கையினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுறீங்களே, ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் தான் எனது தேவனுடைய ஆலயம். முதலாவது உங்களை சுத்தம் பண்ண வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்போது இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு நாட்களில் ஆசிரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் வாசமாயிருந்தார். ஆனால் இப்போது கர்த்தர் எங்கே இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வலதுக்காரங்களை வைத்து ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வாசமாக இருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஓ மக்கு சோத்திர, நல்ல சத்தத்தை வைத்து ஜோம் பண்ணுங்கள். எனக்குள்ளே நீர் வாசமாக இருப்பதற்காக சோத்திரம். நான் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே, நான் உம்முடைய வாசஸ்தலம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ தாபரிக்கிற இடம் ஆண்டவரே, நீ தங்கி வாசம் பண்ணுகிற வீடு ஆண்டவரே. இந்த வீட்டை நான் சுத்தமாய் வைத்துக்கொள்ள, பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்தத்தை இழந்து போனவர்களும் உண்டு, அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்தத்தை கடைசூரை காத்துக்கொண்ட பரிசுத்தவான்கள் நம்முடைய வேதத்தில் இருக்கிறார்கள். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியப்படலாம்,
அந்த நாட்களே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, வேத புஸ்தகம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் மனசாட்சியின் காலம், இந்த மனசாட்சியின் காலத்திலே அவ்வளவு சுத்த ஜீவியாம், அவ்வளவு ஒரு பழுதற்ற ஒரு வாழ்க்கை, கரை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதனாலே என்ன ஆசீர்வாதம்! ஒரு கடந்த நாட்களே சொன்னேன், ஒரு வாலிப தம்பி பாருங்கள், அவன் வந்து ஒரு பரிசுத்தத்தை பற்றி பாசு பேசும்போது கோபம் அடைஞ்சு வெளியே போயிட்டான். ஏன்னா என்ன சொன்னால், இந்த காலத்திலலாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, அப்படியே வந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இன்றைக்கி அநேகருக்கு பிசாசு அப்படி தான் தப்பாக சொல்லி கொடுக்குறான். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு தப்பாக சொல்லி கொடுக்குறான், பரிசுத்தமாக நீ வந்து இருந்தனா உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படி அல்ல, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் என்ன முடியும், எப்படி இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதனால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பரிசுத்தத்தின் மேலே உங்களுக்கு வாஞ்சை வர வேண்டும், இன்னும் உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். கடந்த நாட்களில் ஒரு தெய்வ மனிதன் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொன்னேன். அங்கே அவர் பேசி கொண்டிருக்கும்பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் ஒவ்வொரு முறையும் அந்த காத்திருப்பு கூட்டம் நடக்கும் அந்த நாட்களில். நம்ம சர்ச்சலையும் வச்சு பார்த்தோம், நீங்கள்லாம் நிறைய பேர் வரல, ஆனால் காத்திருப்பு கூட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கும். நடக்கும்போது சிலர் திருவிருந்து ஆராதனையே சிலர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுத்துருவோம், ஆனால் காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தால் தான் சிலருக்கு என்ன செய்வாங்க, திருவிருந்து கொடுப்பாங்க. அப்படி நம்ம சர்ச்சில் வச்சுருவோமா? காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தால் தான் என்ன கிடைக்கும், திருவிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு வரும்பொழுது அங்கே அந்த தேவ மனிதன் அவர் ஸ்தோத்திரம் எளிமையாக கத்தரை துதிக்கும் பொழுது எல்லா ஆவில் நிரம்பி தேவ வல்லமையெல்லாம் நிரப்பப்படுவாங்க, எல்லாரும் அபிஷேகத்தை நிரப்பப்படுவாங்க. அது அவர் மகிமையாக இருக்கும். அதற்காகவே அவர் மூணு நாள் அவர் நல்ல உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி ஆயத்தம் பண்ணி போவாரா, இந்த காத்திருப்பு கூட்டத்தை போய் நடத்துவதற்காக. ஏனென்றால் அநேகர் மேலே கத்துடைய ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வருவார், அது ரொம்ப மகிமையாக இருக்கும் அந்த கூட்டம். அதுக்கு சரியான நேரத்துக்கு போவார். ஒரு முறை ஒரு நபர் வந்து, பாஸ்டர் ஒரு முயல் வளர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்தாரா, முயல் வளர்க்க சொல்லலை, முயலை வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரா, எதுக்காக முயலை வெட்டி சாப்பிடுங்க கொடுத்தார். அந்த முயல் ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்துச்சான். அந்த முயலை அதை பார்த்த உடனே இவருக்கு வெட்டுறதுக்கு மனசு வரல, அதை வளர்ப்போம் சொல்லி வளர்த்தார். அதை பேர் சொல்லி கூப்பிடுவாராம், ராபி அப்படின்னு சொன்னால் தவி ஓடி வருமா, அது இங்கே தவுமா இங்கே தவுமா, அது வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குமா. சில விசுவாசிகள் எப்பவுமே எப்படி தான் இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க, ஆனால் அது எப்பவுமே எப்படி இருக்குமா, சந்தோஷமாக இருக்கும். இங்கே தவுது இங்கே தவுது அப்படி உடனே அவருக்கு வெட்டுறதுக்கு மனசே வரலை. எதுக்கு கொடுத்தாங்க, வெட்டி சாப்பிட்றதுக்காக. நீங்களாம் முத வேலையாக ஸ்தோத்திரம் வாங்கி உடனே வெட்டி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க, யாருக்கும் சொல்லாமல் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அவருக்கு அந்த 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 முயலை வெட்டுறதுக்கு மனசே வரல, என்றால் அவ்வளவு பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அதாவது பாருங்கள், ஒரு நாளே இவர் காத்திருப்பு கூட்டத்துக்கு நல்லா ஜோம் பண்ணி ஆயத்தம் பண்ணி அவர் கிளம்பிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ராபி என்ன பண்ணிச்சு, அந்த முயல் வீட்டுக்கு வெளியே தவி போயிட்டுருக்கான். இவருக்கு அன்பாக கூப்பிட்டா வந்துடுமா, ராபி இங்கே வந்தானா உள்ளே வந்துடுமா, ஆனால் இந்த முறை கூப்பிட்றாரு, ராபி வான்னு சொல்கிறாரா வரல இல்லையா, திருப்பி திருப்பி கூப்பிட்டு பார்க்குறார், நீ வா அன்பாக கூப்பிட்டு பார்க்குறார், கேட்கவே இல்லை. கடைசியில் கோவம் வந்து என்ன பண்ணாராம், ஒரு கம்பு எடுத்து, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, சரியாக டைமில் போய் ஆலயத்தில் ஆராதனை போய் ஆரம்பிக்கணும், கோவத்தில் கம்பை வச்சு ஒரு அட்டி போட்டாராம், அது வீல்னு கத்திட்டு உள்ளே ஓடிச்சான். இப்போ போய் காத்திருப்பு கூட்டத்தில் போய் அவர் நடத்தியிருக்கிறார் ஜபத்தை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம், வல்லமை இறங்கட்டும், ஒன்றுமே இறங்கலையாம், யாருக்கும் ஒன்றும் நடக்கவில்லை, ஒரு காரியம் நடக்கவில்லை. இதை பார்த்த பொழுது அவருக்கு பயம் வந்துருச்சு, என்ன நடக்குது, எல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்களே, ஒன்றும் ஆவியானவர் இறங்கி வரலையே, என்ன நடக்குது, தேவ பிரசன்னத்தை உணர முடியலையே, எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கிறாரா, ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியாக தாழ விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார். ஆண்டவரே கேட்டாரா, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க அப்பா, என்கிட்ட ஏதாவது தவறு என்ன தவறுன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டு சொன்னாரா, நீ இன்னைக்கு என்ன பண்ண, நீ கிளம்பி வர்றபோது கோபத்தினால அந்த முயல் என்னென்ன செஞ்ச, நீ அடிச்சப்பார். இன்னைக்கு சிலர் மனைவி அடிச்சுட்டு வந்து உட்காந்து ஆவியில் நிறைய ஆட்கள் நடக்கிறாங்க, சில ஆட்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு வந்து உட்காந்து ஆவியில் நிரம்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் அந்த பரிசுத்தவான்களுக்கு கத்தர் எவ்வளவு அந்த மனசாட்சியில் சுத்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. கத்தர் தாம் நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார், சிச்சிக்கிறார், ஆண்டவர் உணர்த்துகிறார். உடனேயும் அவர் உடனேயும் ஆண்டு சொன்னாரா, கோபத்தில் அடித்தப்பார், அந்த வாயில்லாத ஜீவன் என்ன செஞ்சேன், அடிச்சுட்டு வந்தப்பார். உடனே இவர் நினைச்சாரா, அதை வந்து கசாப்புக்கு அதை வெட்டி சமைக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க,
ஆனா அது வெட்டி சமைச்சா தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து என்ன பண்ணாரா, அவர் அவர் கோபத்தில் அடிச்சாரு பாருங்க, அதான் தப்பு. கோபத்தில் அடிச்சாரு பாருங்க. ஆண்டவர் சொன்னாராம், நீ இதை சரி, நீ வந்து இங்க வந்து ஜபம் நடத்துற, உனக்குள்ள எவ்வளவு கோபம் இருக்குப்பார். உடனேயும் கண்ணீரோடு சொன்னாரா, ஆண்டவரே என்னை மன்னியும், அந்த முயலை நான் கோபத்தோடு அடிச்சது என்னதான் தப்புதான் ஆண்டவரே அப்படி சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கும். ஜபித்து முடிக்கிறக்குள்ள ஆவியானவர் வல்லமையாக சபையில இறங்கினாராம். கரங்கள் வைத்து ஆமையின் சொல்லுவோமா, நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவன் என்ன செய்ய முடியாது, தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, உள்ளே பகையும் கசப்பும் வைத்துக்கொண்டு, உள்ளே பொறாமையும் எரிச்சலையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. நீங்கள் நல்லா திருப்தியாக கர்த்தரை ஆராதிக்கணும்னா உங்களை சுத்திகரிக்க, நீங்கள் சுத்திகரிப்பதற்கு உங்களை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். யாரையாவது நான் வேதனைப்படுத்திருக்கிறேன்னா, யாரையாவது நான் மனநோக பண்ணியிருக்கிறேன்னா, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, என் சிந்தைகள் எப்படி இருக்கிறது, ஆண்டவரே எப்படிப்பட்டவன் இப்படி, எனவே தான் சொல்லுகிறேன், பரிசுத்தத்திற்கு அளவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாகிறவன் என்ன செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், அசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும், நீதி செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய். ஆனால் இன்னைக்கு அநேகர் வந்து ரொம்ப நல்ல பேட் எக்ஸாம்பிள் உள்ள ஆட்கள் தான் பார்த்துட்டு அவங்கள விட நல்லா இருக்கேன் அப்படி நினச்சிட்டு இருப்பான். அதான் சொன்னேன், 20 மார்க் வாங்கினவன் வந்து அவன் போய் அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டா 20 மார்க் வாங்கினேன், இல்லை 10 மார்க் வாங்கினவன் எனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு சந்தோஷத்தை பாருங்கள், தன்னை விட மோசமாக ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி அல்ல, நீங்கள் இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் நல்ல மாதிரிகளை நாம் பார்க்க வேண்டும். இந்த நாளிலே இந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தத்தின் மேலே வாஞ்சி இருக்க வேண்டும். பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் தங்கி அவர் என்ன செய்வார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை பரிபூர்ண சந்தோஷத்தினால் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஆவியின் கனிகளை உங்களுக்கு தருவார், ஆவியின் வல்லமையினால் உங்களை நிரப்புவார். இந்த பரிசுத்தத்தை காத்து கொண்ட 3 பேரை நான் இன்னைக்காலையிலே நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். 3 நபரை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி, அதில் முக்கியமான ஒரு நபரை குறித்து நான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 3 பேரையும் நாம் என்ன செய்வோம், தியானிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 49 Praise Lord. 26 உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது, நித்திய பருவதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யாக்கோபுடைய அநேக குமாரர்கள் இருந்தார்கள். அங்கே மூத்த குமாரன் ரூபன் இருக்கிறான், சிமியோன் இருக்கிறான், லேவி இருக்கிறான், யூதா இருக்கிறான், இசக்கார் இருக்கிறான், நப்தலி இருக்கிறான், காத் இருக்கிறான், இப்படி அநேக குமார்கள், பென்யமீன் இருக்கிறான், எத்தனையோ குமார்கள் இருந்தாலும் இங்கே அவனுடைய தகப்பன் அவன் சொல்லுகிறான், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது, அது நித்திய பருவதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யார் மேல் இருக்கிறதாம், யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தனுடைய உச்சந்தலின் மேலும் வருவதாக. கரல வைத்து ஆமையின் சொல்லுவோம், ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எனவேதான் ஏற்கனவே நான் சொன்னேன், எந்த வேத புஸ்தகம் அவன் கையில் கிடையாது, எந்த பாஸ்டரும் கிடையாது, எந்த சர்ச்சும் கிடையாது. அவன் அவனை சுற்றி இருக்கிற அவனுடைய சூழ்நிலை பாருங்கள். அவனுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரன் ஒழுக்கம் கெட்டவன். ரெண்டாவது பார்க்கிறோம், சிமியோனும் லேவியும் கோபக்காரர்கள் 2 பேரும். இன்னும் மற்ற அவனுடைய பாருங்கள், யாக்கோபுடைய மறுமனையாட்டிக்குள் பிறந்த எல்லா பிள்ளைகளும் துன்மார்க்கர்கள், எல்லாமே துன்மார்க்கர்கள். அவனுக்கு நல்ல மாதிரி காண்பிப்பதற்கு யாருமே இல்லை யோசேப்புக்கு. ஆனால் யோசேப்பு அவன் மிகவும் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனுஷனாக, அவன் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தில் வளர்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது அவன் சகோதரர்கள் எப்படிப்பட்டவனாக இருந்தானாம், விசேஷித்தவனாக இருந்தானாம். தன் சகோதரர்கள் எப்படிப்பட்டவனாக இருந்தானாம், நீங்கள் இங்கே சபைக்கு வர ரூபனை போல சிலர் இருக்கலாம், சிலர் சிமியோனை போல இருக்கலாம், சிலர் லேவிய மாதிரி இருக்கலாம், சிலர் இசக்கார மாதிரி இருக்கலாம், சிலர் காத்து மாதிரி இருக்கலாம், நப்தலி மாதிரி இருக்கலாம். ஆனால் சகோதரில் இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நாம் கேட்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சகோதரில் விசேஷித்தவனாகிய யோசேப்பை போல என்னை என்ன செய்யும், மாற்றும் ஆண்டவரே. வலது கரங்களை பகித்து ஆமைன்னு சொல்லுவோமா. இன்னைக்கு சில நேரத்தில் எல்லாம் அதான் சொன்னேன், இருக்கிறத கழுசடையை தான் சிலர் பின்பற்றுவாங்க.
ஜபிக்காதவங்க, ஊர் சுத்துறவங்க, பொய் சொல்றவங்க, புற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, பின்மாற்றக்காரங்க, இவங்களோட தான் ஐக்கியம் வச்சிருப்பான். ஒரு பின்மாற்றக்காரனை கண்டு அவனை விட்டு தூரமா ஓடணும். அவனை வந்து வேணா சாந்தமா உட்கார்ந்து உபதேசித்து அவனை நல்வழிப்படுத்தலாம், ஆனா அவனோடு ஐக்கியப்பட முடியாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், நீ இந்த சபைக்குள்ளே ஒருவன் விபச்சாரம் பாவம் பண்ண ஒருவன் இருக்கிறான், அவனை சபை விட்டு விலக்காமல் இருப்பது என்ன? நீங்கள் கூடி வரும்பொழுது, பரிசுத்தவான்கள் கூடி வரும்பொழுது, அப்படிப்பட்ட ஒரு ஆவியோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிப்பது என்ன? அப்படி என்றால் பவுல் சொல்கிறார், யாரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அந்த விபச்சாரக்காரனை சபை விட்டு நீ விலக்கி வைக்க வேண்டும் என்று அங்கே பவுல் எச்சரிக்கிறார். அவனோடு யாரும் பேசவும் கூடாது, அவனோடு யாரும் ஐக்கியப்படக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அங்கே தெளிவாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதிலே கழுசடைகளோடு ஐக்கியம் வைத்திருப்போம் என்றால் அவங்களோடு நீங்க பழக பழக அதே ஆவி, அதே சுவாவம், அதே எண்ணங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்யும், உள்ளே வந்து உங்களை பின்மாற்றத்துக்களை கொண்டு போய்விடும். எனவே நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே யோசேப்பை போல சகோதரர்கள் விசேஷித்தவனாய் என்னை மாற்றுவோம். ஆண்டவரே கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? நல்ல வலது கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே இந்த யோசேப்பை போல என்னை என்ன செய்யும், விசேஷித்தவனாய் மாற்றுவோம். ஆண்டவரே எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. இந்த ரூபனை பாருங்கள், ரூபனை கவனித்து பார்க்கும் பொழுது இவனுக்கு தகப்பன் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். அவன் சகோதரர்கள் எல்லாரும் பாருங்கள், சகோதரர் எல்லாரையும் இவன் விசேஷித்தவனா இருக்க வேண்டியவன் யாரு? யார் இருக்கணும்? ரூபன். அவன் தான் முதல் பிறந்தவன். அதுதான் சொல்லுகிறான் 49:3 சொல்லுகிறான், ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன். ஆதியாகமம் 49:3, ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், என் முதற் பலனுமானவன், நீ என் மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். 4 காரியங்களை சொல்லுகிறான் அவங்க தகப்பன். அங்கே பாருங்கள், இன்னைக்கு கர்த்தர் விசேஷமானவன் எப்படி இருக்கணும்னா, அவன் சத்துவமா இருக்கணும், அது மாத்திரம் முதற் பலனா இருக்கணும், மேன்மையில் பிரதானமா இருக்கணும், வல்லமையில் எப்படி இருக்கணுமா, விசேஷமானவனா இருக்கணும். ஆனால் இந்த ரூபனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை பிறப்பிலே கர்த்தர் கொடுத்திருந்தா, இன்னைக்கு சில நேரத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கர்த்தர் ஒரு மேன்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் மேன்மை கொடுத்திருக்கிறார். ஆனால் ரூபனுக்கு அப்படி ஒரு மேன்மை பிறப்பிலே கிடைத்தது. அவன் முதல் பிறந்தவன், முதன் மகன். அதான் சொல்றான் அவன் தகப்பன், நீ என் சேஷ்ட புத்திரன் சொல்லுகிறான், நீ என் சத்துவம். ஆனாலும் 4 பாருங்கள், இவன் பரிசுத்தத்தை ரூபன் காத்துக்கொள்ளாததுனால என்ன சொல்லுகிறான் பாருங்கள், 4 பாருங்கள், தண்ணீரை போல தலம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லுகிறார். தகப்பனுடைய உள்ளத்தின் வேதனையை சொல்லுகிறார், நீ தகப்பனுடைய மஞ்சத்திலே நீ ஏறினாய், தீட்டுப்படுத்தினாய், எனவே தண்ணீரை போல தலம்பினவனே நீ என்ன செய்ய மாட்டாய், மேன்மை அடைய மாட்டாய். வேதனையான ஒரு வார்த்தை, மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்ற தகப்பன் எப்படி சொல்ல முடியும் பாருங்க. ஆனால் அந்த தகப்பன் வேதனை தாங்காம சொல்றார், ஏன்னா அழைக்கப்பட்ட அழைப்பு விசேஷமானது, தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்தெடுப்பு விசேஷமானது, ஆனால் தன் மூத்த மகனையே நீ மேன்மை அடைய மாட்டாய்ன்னு ஒரு தகப்பன் சொல்றான்னா, அவன் லைஃப் அந்த பரிசுத்தத்தை அவன் என்ன செய்யவில்லை, காத்து கொள்ளவில்லை. தேவன் அவனுக்கு கொடுத்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளவில்லை, அவன் தீட்டுப்படுத்தினான். அந்த தீட்டு தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்த எதை காட்டுகிறது என்றால், என் பிதாவின் வீட்டை நீங்க என்ன செய்தீர்கள், கல்லர் குகையாக மாத்தினீங்க. தேவனுடைய வீட்டை கல்லர் குகையாக மாத்திட்டீங்க, அதை தீட்டுப்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு பாருங்கள், நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், தகப்பனை அங்கு பரலோக தகப்பனை நாங்கள் வேதனைப்படுத்த மாட்டோம். இந்த தகப்பனை வேதனைப்படுத்தின காரியம் என்னவென்றால், அந்த மஞ்சத்தின் மேலே ஏறி என்பதான் சொல்ல, தண்ணீரை போல. சில சமயம் வாளியில் வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது தண்ணி என்ன செய்யும், வீடு ஃபுல்லாக கொட்டிடும். அந்த நாட்களில் தண்ணி பிடிக்க சொன்னால் எல்லா தண்ணியும் வீட்டை என்ன செஞ்சிருவோம், கொட்டி விட்டுருவோம். ஏனென்றால் அதை தூக்கிட்டு போகும்போதே எல்லாம் அலம்பி என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அவ்வளோ அவசரம், வேகமாக ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி தண்ணியை வாளியில், இப்போல்லாம் வாளியில் அங்கே டேப்லாம் என்ன செய்கிறாங்க, திறக்கிறாங்க. அந்த நாட்களில் நாங்கள் அடி பைப்பில் போய் என்ன செய்வோம், தண்ணி அடித்து வாளியை பிடிச்சிட்டு போவோம். அது வந்து அந்த வாளியில் தண்ணி அலம்பும் பொழுது வீடு ஃபுல்லாக என்ன செய்யும், கீழே விழும். அப்படிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அது கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது, மனதை அடக்காத ஒரு வாழ்க்கை, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுதான் சொல்லுகிறான், ரூபன்
நீ சிரேஷ்ட புத்திரகன் தான், நீ முதற் பிறந்தவன் தான். ஆனால் உனக்கு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, உன் மனதை நீ கட்டுப்படுத்தவில்லை, உன் வாழ்க்கை கட்டுப்படுத்தவில்லை. இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் என்கிற ஒரு கனி அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. எனவேதான் அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அவன் பாருங்கள் தண்ணீரை போல தலம்பினவனை நீ என்ன செய்ய மாட்டாய், மேன்மை அடைய மாட்டாய். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை என்ன செய்கிறேன், அடக்கி என்ன செய்கிறேன், உபவாசம். கொஞ்சம் மாம்சம் வந்தோடனே எல்லாம் நமக்குள்ள சில தவறான ஆசைகள்லாம் வரும், தவறான விருப்பங்கள் வரும். சில பரிசுத்தவங்கள்ட்ட நீங்கள் பழகினா அவங்க சொல்லுவாங்க, திடீர்னு மூணு நாள் உபவாசம் போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு ஊழியர் ஃபோன் மூணு நாள் அடிச்சடிச்சு பார்க்குற எடுக்கலை. அப்புறம் நான் கேட்டேன், என்ன எங்கே போனீங்க? நான் சொன்னார், மூணு நாள் போய் உபவாசம் பண்ணி வெறும் பைபிளை மட்டும் வாசி, இரவும் பகலும் பைபிளை வாசம் முடித்தேன் பண்ணார். மூணு நாள் பைபிளை முடிச்சிட்டான், இரவும் பகலும் மூணு நாள். ஏதோ கத்தரை விட்டு தூரமாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எனவே உபவாசம் பண்ணி தனியாக போயிட்டேன். ஏன்னா ஆண்டவரை விட்டுட்டு நம்மளால் வாழவே என்ன செய்ய முடியாது, முடியாது. எனவே தான் ஃபாதர் பாடுறாரு, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. அப்படி தான் இருக்கணும் ஒரு தெய்வம் பிள்ளைகளுக்கு. அவரை பிரிஞ்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஒரு நிமிடம் கூட அவன் விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள இடத்துல கத்தர் தாபரிக்கிறார், பரிசுத்த வான்கள் இடத்துல கத்தர் தங்கி இருக்கிறார். இங்கே பாருங்கள், ரூபன் அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாததாலே ஆசீர்வாதத்தை எப்படி இழந்தான் பாருங்கள். வாசிங்கள் ஒன்று நாளாகும் புஸ்தகம் 5:1 வாசிங்கள். ஆ பாருங்கள், பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதவர்களுக்கு என்ன நடக்குது, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவர்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. பாருங்கள், எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்கள். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரன், ஆனாலும் என்ற வார்த்தை வருது பாருங்கள். ஆனாலும் அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை என்ன செய்தானாம், தீட்டுப்பட துணிந்து பாவம் செய்தபடினாலே கோத்திரத்து அட்டவணையிலே அவன் என்ன செய்யலாம், முதற் பிரதவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ புத்திர சோதனை யாருக்கு போயிடுச்சு, இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட சகோதரில் விசேஷித்தவனுக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு கத்தர் சகோதரில் விசேஷித்தவனாகிய யோசேப்பை போல நீங்கள் உங்களை பரிசுத்தத்தை காத்துக்கொள்வீர்கள் என்றால் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டு உங்களுக்கு தர வல்லவனாக இருக்கிறார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்துக்குரியவனாய் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், பிறக்காமல் இருக்கலாம். யோசேப்பு கடைசியாய் பிறந்தவன், அவன் பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு பிறப்பின்படி தகுதியில் தான். ஆனால் பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனாலே கத்தர் அந்த சிரேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தார், யோசேப்புக்கு கத்தர் கொடுத்தார். எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எல்லாரும். ஆண்டவரே, சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன், ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தேன் பாஸ்டர், எந்த வாய்ப்பும் கிடையாது, எந்த செல்வாக்கு கிடையாது, படிக்க வசதி கிடையாது, எங்களுக்கு மேன்மை கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி வார்த்தை சொல்லுகிறேன், நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வாய் என்றால் கத்தர் உனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு மேன்மையை கத்தர் உனக்கு தருவார். உனக்கு இதுவரை எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம், பணம் இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு இந்த சாக்கியம் கொடுக்கப்படும் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் இந்த தேசத்தில் நீ உயர்த்தப்படுவதற்கு, நீ மேன்மை அடைவதற்கு கத்தர் உன்னை என்ன செய்வார், விசேஷமான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைப்பார். கரல வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா, கரல வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஹல்லேலூயா. பாருங்கள், பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதவன் தன்னுடைய கிருபைகளை இழந்து போகிறான், தன் சாக்கியத்தை இழந்து போகிறான். ஆனால் பரிசுத்தத்தை காத்து கொண்டவனுக்கு தேவன் அவன் இருக்கிற கிருபைகளை பிடுங்கி யார் கையில் கொடுக்கிறாரு, கத்தர் யோசேப்பின் கையில் கத்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் வரணும்னு வச்சு வாசிக்கிறீங்க. சகோதரர்கள் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், விசேஷித்தவனாக இருக்கிறான். எனவேதான் ஆதிகாகம் 48:5 அங்கே யாக்கோபு சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா, அதை உறுதிப்படுத்தி தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். வாசிங்கள் ஆதிகாகம் 48:5 வாசிங்கள். நான் உன்னிடத்தில் கவனிங்கள், இப்போ சொல்லிட்டான் ரூபன் சிமியோன் இவங்களுக்கு, இவங்க எப்படி என்னுடையவர்களோ அது போல் யார், இப்ராஹிமும் மனாசேவும் என்னுடையவர்கள். கோத்திர அட்டவணையிலே கத்திரவளை என்ன செய்தார், சேர்த்து கொண்டார். காரணம் என்னவென்றால் அவன் தகப்பனாகிய யோசேப்பு உத்தமமும் அவன் பரிசுத்தம் உள்ள ஜீவித்தை செய்தபடினாலே
அவன் ஜெயமுள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினாலே கத்தர் இந்த மேன்மையை யாருக்கு தந்தார்? யோசேப்புக்கும் அவனுடைய குமாரருக்கும் கத்தர் கொடுத்தார். கரண்ட வைத்து கத்தரை ஈசோத்தனமானவமா சத்தமோர் அலலிய சொல்லுவோமா ஹாலலுயா. இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தண்ணீரை போல தளம்பின அவன் இழந்து போனான். பாருங்கள், இன்னைக்கு சில நேரத்தில் கட்டுப்பாடு மனதில் சில செல்ஃப் கண்ட்ரோலுக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேர் செல்ஃப் கண்ட்ரோலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? சில சமயம் நமக்கு சில சோதனைகள்லாம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை வரும். சிலருக்கு கண்களில் வரும், சிலருக்கு வந்து சிந்தையில் வரும், சிலருக்கு வந்து வாயில் வரும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிடுவாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுவாங்க, வாய்க்கு வந்து இதெல்லாம் சிறப்பாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு எதை உணர்த்துகிறாரோ நம்மை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, மனக்கட்டுப்பாடை எனக்கு என்ன செய்யும்? தாரோ, மன உறுதியை தாரோ. எனவேதான் யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்ததுக்கு காரணம் அவன்கிட்ட இருந்த அது செல்ஃப் கண்ட்ரோல். அவன் ஒட்டகம் மயிர் தரித்தவனாக அவனை சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியுமா? அவன் வெட்டுக்கிளியும் தேனும் தான் சாப்பிட்டான். அப்படிதான் காட்டுத்தேன் அதான் சாப்பிட்டான். அவன்கிட்ட ஒரு சில ஒழுக்கம் இருந்துச்சு, சில காரியங்களை ஸ்ட்ரிக்டாக இருந்தான், சில பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தது. உடையிலே பிரதிஷ்டை, சாப்பாடில் பிரதிஷ்டை. அது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை அவன் சரியாக செய்தபடினாலே அவனை தேவன் அவன் வேதம் சொல்கிறது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். காரணம் என்னவென்றால், ஏரோது அவனை கண்டு பயப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், வேதம் சொல்கிறது ஏரோது ஒரு நரி, ஏரோது மோசமானவன், பிறருடைய மனைவி எடுத்து வச்சிருக்கிறான், ஒரு பயங்கரமான ஒரு தெய்வ பயம் இல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாரை கண்டு பயந்தானா? யோவான் ஸ்நானகரை கண்டு. ஏன் பயந்தான் என்றால், அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனுமாய் இருந்தான். கரல வைத்து ஆமைன்னு சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் 40 நாள் உபவாச ஜபத்திலும் 11ஆம் தேதி நமக்கு ஆரம்பிக்குது. தினமும் இந்த பரிசுத்தத்தை பற்றி தான் தியானிக்க போகிறோம். ஆமைன்னு சொல்லுவோம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் பரிசுத்தத்தில் வளரணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7:1 எடுத்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் வாசிங்கள் வேகமாக. 1 கொரிந்தியர் 7:1 வாசிங்களா? உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா அசுசிகளும் நீங்கி சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை கவனிங்க. இப்படி இந்த சம்பவத்தில் ஏன் தியானிக்கிறோம் என்றால், பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு நாம் என்ன செய்யணுமா? பூரணப்படுத்தப்பட வேண்டும். ஆமைன்னு சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ஏசாவும் மூத்த குமாரன் சேஷ புத்திர பார்த்த எப்படி இழந்தான்? சீர்கட்டவனாக இருந்தான் ஏசா. எப்படி இருந்தானாம்? சீர்கட்டவனாக இருந்தான். எனவேதான் சேஷ புத்திர பாகத்தை இழந்து போனான். அந்த சேஷ புத்திர பாகம் யாருக்கு வந்தது? யாக்கோபுக்கு வந்தது. ஏன் ரூபன் சேஷ புத்திர பார்த்து இழந்தான்? அவன் தண்ணீரை போல என்ன செய்தான்? தளம்பினான். கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, மனம் போல ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனசும் மாம்சம் விரும்பினதை செய்தோம். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க வேண்டும். நல்லா நெஞ்சில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு தாரோ. ஆண்டவரே, எதை தெரிந்து கொள்ளணும், எதை தெரிந்து கொள்ளக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது. ஆண்டவரே எமக்கு சோத்திரம். ஒரு ஆண்டவரே அப்பா அமக்கு சோத்திரம். அந்த இச்சை அடக்கத்தை எனக்கு தாரோ. ஆண்டவரே எமக்கு சோத்திரம். ஆவியின் கனிகளை எனக்கு தாரோம். ஆண்டவரே, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. பாருங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பெறும் ஆசீர்வாதத்திலே இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 48:22 வாசிங்கள். 48:22 வாசிங்கள். கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். கவனிங்கள், 12 குமாரர்கள் இருக்கிறாங்க. எல்லா குமாரர்களை பார்க்கிலும் இந்த யோசேப்பு விசேஷத்தவனாக இருக்கிறான். அது மாத்திரமில்லை, ஏற்கனவே யோசேப்பு இவன் தான் எல்லாரையும் போஷிக்கிறான். இவனுக்கு கர்த்தர் நல்ல பதவியை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நல்ல ஒரு எல்லாரையும் போஷிப்பதற்கு தானியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல மேன்மையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், யாருக்கும் இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கட்டுமே, பாவம் பென்யமீன் ரம்பது இளையவன் அவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, அவனுக்கு கொடுக்கட்டுமே. ஆனால் யாக்கோபு அங்கே பாருங்கள், தன்னுடைய பட்டயத்தினாலும் வெள்ளி நான் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு எமோரியர் கையில் யாக்கோபு வாலிபனாக இருக்கும் பொழுது சண்டை போட்டு சம்பாதித்த சில ஆசீர்வாதங்கள், யுத்தம் பண்ணி தன்னுடைய இரத்த வேர்வை சிந்தி அவன் பாடுபட்டு சம்பாதித்த சில ஆசீர்வாதங்களை வைத்திருந்தான். ஜீவனை பணையம் வைத்து பெற்றுக்கொண்ட சில ஆசீர்வாதம், அதை ரூபனுக்கு கொடுக்க அவன் பிரியப்படவில்லை.
சிமியோனுக்கு கொடுக்க பிரியமில்லை, லேவிக்கு கொடுக்க பிரியமில்லை. என்றால் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். அவருடைய பட்டயம் குடுமையின் கருவி, அவருடைய மூர்க்கமும் அவருடைய கோபமும் சபிக்க கடப்படுவது என்று சொல்கிறான். ரெண்டு பேருக்குள்ளும் பாருங்கள், அவங்களுக்கு அதை கொடுக்க விரும்பவில்லை, கோபம். இன்னைக்கு சிலர் பெரிய பாரு, ரூபன் செய்த பாவம் வந்து விபச்சார பாவம். வேதம் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தன் சரீரத்தை என்ன செய்கிறான். வாசிங்கள், நீங்கள் நீதிமொழிகள் 6:32-33 வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 6:32-33 வசனங்கள் வாசிங்கள், வேகமாய் வாசிங்கள். ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன், ஸ்திரீயுடன் நிறுத்தி நிறுத்தி வாசிங்கள், ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் முதலாவது வேதம் அவனை பார்த்து என்ன சொல்லுது, மதிக்கட்டவன், புத்தி இழந்து போனான், மதிக்கட்டவன். ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன். இரண்டாவது வாசிங்கள், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். இரண்டாவது, மூணாவது, வாதையும் லட்சையும் அடைவான். வாதை அவனுக்கு வரும். என்ன வருமா? வாதை வரும். பார்வோனையும் அவன் வீட்டாரையும் கத்தர் மகாவாதிகளால் என்ன செய்தாராம்? வாதித்தார். ஏனென்றால் அவங்க வந்து இன்னொரு மனைவி என்ன செஞ்சிட்டான், தூக்கிட்டு போய் வச்சிருந்தான். கத்தர் வாதித்தார். வாதை வரும், வாதை. அடுத்தது லட்சை. வாசிங்கள், அவன் நிந்தை ஒழியாது. அவன் நிந்தை என்ன செய்யாது? ஒழியாது. ஸ்திரீ பற்றிய எரிச்சல். பாருங்கள், இந்த இந்த காரியம் சொல்லப்பட்ட நிந்தை ஒழியாது. அப்போ ஒரு விபச்சார பாவம், கொடிய பாவம், அது மதிக்கட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகம் 20:14 வேதம் சொல்லுகிறது, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கட்டளை 10 கட்டளை 1 விபச்சாரம் செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 5:28 வசனத்தை யாராவது வாசிங்கள். மத்தேயு 5:28 வேகமாய் வாசிங்கள். வெளிப்படையான பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனால் சிந்தையிலே நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த விபச்சார பாவம் மிக ஒழுங்கினமான பாவம். ரூபன் இதை தான் செய்தான். எனவேதான் அவன் தண்ணீரை போல தளம்பினவன், நீ மேன்மை அடமாட்டான் என்று சொல்லுகிறார். அவனுடைய இளைய சகோதரர்கள் பாருங்கள், சிமியோனும் லேவியும் கோபம் உள்ளவர்களாக இருந்தார்கள், மூர்க்கம் நிறைந்தவர்களாக இருந்த. நீங்கள் நினைக்கலாம் கோபம்லாம் ஒரு பாவமா? பாஸ்டர், உண்மையிலே கோபம் வந்து ஒரு பாவம் தான். கோபத்தினால தான் இந்த மோசை கானானுக்குள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. அவ்வளோ வேதம் சொல்லுகிறது மோசை பூமி எங்கும் இப்படிப்பட்டவனாம், சாந்தம் உள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணத்தை வெளிப்படுத்தினவன் திடீர்னு கோபப்பட்டு கத்த சொன்னார், கண்மலையை பார்த்து என்ன செய்ய, பேசு. ஆனால் பேசுறதுக்கு பிறகு கோபப்பட்டு என்ன பண்ணிட்டான், அடித்தான். கத்த சொன்னார், நீ காணானுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீங்கள் நினைக்கலாம் கோபத்தினால காணானுக்கு போக முடியாதா? அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. கோபம் ஒரு பயங்கரமான கொடிய பாவம், கொடிய பாவம். பக்கத்துங்களை சொல்லுங்கள், கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவரே இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அழலையன் சொல்லுவோமா? அழலுயா. எந்த அளவுக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தணும் பாருங்க. இப்போ புரியுதா நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமானோம்? அந்த ராபிட்டை கோபத்தோடு அடித்ததுனால ஆவியானவர் என்ன செய்யலை? ஒருத்தர் பென்சிலை ஆஃபீஸில் வந்து தேஞ்சு போன பென்சிலை கொண்டு வீட்டில் வச்சதுனால பரிசுத்தாவி கிடைக்கலையா அவருக்கு? அதை மறுபடியும் கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கட்ட பிறகு தான் பரிசுத்தாவி என்ன செய்தாராம், இறங்கி வந்தார். கரலை வைத்து ஆமையன் சொல்லுவோமா? அழலுயா. நீங்கள் சில காரியங்களை பாருங்கள், சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் சீர்கேடுகளை நான் என்ன செய்வேன், குணமாக்குவேன். கரங்களை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஏன்னா இந்த செய்திகள்லாம் சில சமயம் சில கசப்பு மருந்தாக இருக்கும், ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாறுதலை கொண்டு வருவார். எல்லாம் வலது கரங்களை வைத்து ஆண்டவரே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் என்ன செய்யும், குணமாக்கும். கோபத்தை எடுத்து போடும், எரிச்சலின் ஆவி எடுத்து போடும் ஆண்டவர், இச்சைகளை எடுத்து போடும், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ரூபனை போல, சிமியோனை போல, லேவியை போல நாங்கள் இராதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பாருங்கள், மற்ற ஒத்தனை பார்த்து யாக்கோபு அங்கே சர்ப்பம்னு சொல்றான், ஒத்தனை பார்த்து கழுதுன்னு சொல்றான், ஒத்தனை பார்த்து சிங்கம்னு சொல்றான். ஆனா இவனை பார்த்து தான் என்ன சொல்லுகிறான், யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி.
இந்த யோசேப்புக்கு பத்தி நல்லா சொல்லுகிறான், இவனுக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். அந்த 22 வசனம் பாருங்க, உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலாம், நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக என்ன செய்தேன். நான் சொல்றேன், பசுத்தத்தை காத்துக்கொள்ளவர்களுடைய பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் அதிகமான பங்கை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூட சிலுவையிலே சாத்தானோடு சண்டை போட்டு போரிட்டு சாத்தானை ஜெயித்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தெல்லாம் சிந்தி சாத்தான்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி அவன் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களையும் அவர் என்ன செய்தார், குலைத்து நடுவில் இராதப்படி சிலுவையில் என்ன செய்தாராம், ஆணி அடித்து துறைத்தனங்களை அதிகாரியில் என்ன செய்தாராம், உறிந்து கொண்டு உங்களுக்கு சிலுவையிலே ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஜீவுள்ள நாட்கள்லாம் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆக்கினை தீர்ப்பிடந்து விடுதலை தருகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம், குணமாகிறோம். இப்படி ஏராளமான ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் மூலமாய் வருகிறது. இதெல்லாம் எங்கிருந்து வருது, சிலுவையிலிருந்து வருது. சண்டை போட்டு சாத்தான ஜெயித்த இடம் இதுதான் சிலுவை. அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கிறாரு, யார் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அந்த சிலுவையின் ஆசீர்வாதம். ஏற்கனவே அந்த ஆசீர்வாதம் கிடைச்சினாதான் பரிசுத்தமானீங்க, இனிமேல் கிருபையின் மேல கிருபையை கர்த்தர் கொடுப்பார். என்ன கொடுப்பாராம், கிருபையின் மேல என்ன செய்வார், கிருபையை கொடுப்பார். கரங்கள பயத்தை அல்லாமேன் சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், ஆண்டவரான் இயேசு கிறிஸ்து அவர் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள் சிலுவையிலே சமாதானத்தை சம்பாதித்தார், சந்தோஷத்தை சம்பாதித்தார். அது எல்லாம் உங்களுக்கு வரணும்னா உன் பரிசுத்தத்தை என்ன செய்ய, காத்துக்கொள். அருகில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பரிசுத்தத்தை நீங்க என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன நடக்கும், அதிகமான பங்கு கை பிடிச்ச மறுபடியும் சொல்லுங்க, உங்களுக்கு அதிகமான பங்கு கர்த்தர் தரப்போகிறார். மற்ற எல்லாருக்கும் கொடுப்பதை காட்டிலும் அளவில்லாத தேவாவியால் நிரப்பப்போகிறார், அளவில்லாத சந்தோஷத்தால் நிரப்பப்போகிறார், அளவில்லாத சமாதானத்தால் நிரப்பப்போகிறார், அளவில்லாத கிருபையால் நிரப்பப்போகிறார். அங்கே யாக்கோபு ஏற்கனவே தன் மூத்த மகனுக்கு கொடுக்கவில்லை, பென்யமீன் பாவன் கொடுக்கவில்லை. யார் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டானோ அவன் தன் ஜீவனை கொடுத்து சம்பாதித்த நிலத்தை அதிகமான பங்கை யோசேப்புக்கு கொடுத்தது போல, இன்றைக்கு யாரெல்லாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் மென்மேலும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள், மேன்மை அடைந்து கொண்டே இருப்பார்கள். சில சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மட்டும் கடவுள் வந்து ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறார், அவங்கள மட்டும் கர்த்தர் இப்படி உயர்த்துறார், அவங்கள மட்டும் இப்படிலாம் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, யோசேப்பு போல நீங்களும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால் உங்களுக்கும் கர்த்தர் அதிகமான பங்கை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா. என் வாயினால் யாரையும் பேச மாட்டேன் ஆண்டவரே, புறங்கூற மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான யோசேப்பு நான் அடிக்கடி வாசிப்பேன். எனக்கு பைபிளில் சில பகுதி வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வாசிக்கிறது இதை வாசிப்பேன். ஏனென்றால் சில பகுதி வாசித்தான் என் இருதயத்தை உடைச்சிடும். அவன் தன் சகோதரை பார்த்தோன்னே அழுவான் பாருங்களேன், அதை அழுறது. அவனுக்குள்ள எவ்வளவு மென்மையான இருதயம், அவனுடைய எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இருதயம், மன்னிக்கிற இருதயம், எப்படி அந்த அன்பு பாருங்கள், அந்த பாசம். தன் அவனை தீமை செய்த தன்னுடைய சகோதரி அவன் என்ன செய்தான், நேசித்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிக ரொம்ப அருமையான கேரக்டர் யோசேப்பு. இந்த யோசேப்பு பாருங்கள், அவனுக்கு அதிகமான, நான் யோசிப்பேன் இவனுக்கு ஏன், ஏற்கனவே இவன் வந்து பார்வனுக்கு அடுத்தபடி இவன் தான் பெரிய ஆள், எகிப்தில் அதிபதியாக இருக்கிறான். இவனுக்கு எல்லாம் பணம் இருக்குது, வெல்த் இருக்குது, எல்லாம் இருக்குது, மேன்மை இருக்குது, பதவி இருக்குது. ஒன்றுமில்லாதவனுக்கு யாக்கோபு என்ன செஞ்சுருக்கலாம், கொடுத்துருக்கலாம். உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். சிலர்கிட்ட வந்து சில ஆசீர்வாத பிடுங்கி சில சில கருத்து கொடுத்துடுவார். ஏன்னா அவன்கிட்ட காணப்பட்ட தேவனை பிரியப்படுத்துகிற பரிசுத்த ஜீவியாம், கத்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கத்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் கத்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, சில சொல்லுவாங்க நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பாஸ்டர் நான் ரொம்ப அப்படி ஆகிட்டேன் பாஸ்டர். உங்களை செக் பண்ணுங்க, உங்களை செக் பண்ணுங்க, உங்களை சுத்திக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்த யாரும் கீழே போக மாட்டான். கற்று சொல்கிறார், உன்னை வாழாக்காமல் நான் என்ன செய்வேன் தலையா, நீ கீழாகாமல் என்ன செய்வாய். ஏதோ ஒன்றை தேவனுக்கு பிரியமில்லாத சில சுவாபம் உனக்குள்ள இருக்குது, ஏதோ ஒரு அந்தரங்க பாவம் உனக்குள்ள இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு, எனவேதான் நீ மேன்மை அடைய முடியவில்லை, எனவேதான் கர்த்தருக்கு அதிக பங்கை உனக்கு கொடுக்க முடியவில்லை. அது என்ன என்று கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி நீங்கள் அழுது, என்னை மாற்றும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று ஒப்பு கொடுப்பேன் என்றால் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். எனக்கு அப்படி ஜோம் இருக்கிறீங்களா, என்னை பரிசுத்தமாக்கும் இல்லை நான் செத்து போயிடுவேன் சொல்லி ஒப்பு கொடுத்தீங்க, இப்படி ஜோம் ஒன்று இல்லை, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே,
இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, இந்த சுபாவம் எனக்குள்ளே வரக்கூடாது, இந்த கோபம் வரக்கூடாது, இந்த இச்சைகள் எனக்குள்ளே வரக்கூடாது, இந்த துர்க்குணங்கள் வரக்கூடாது, இதற்காக உபவாசம் பண்ணி. அப்போஸ்தலன் பவுல் அங்கே பாருங்கள், எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார், நீங்கள் இன்னும் பாவத்துக்கு விரோதமாய் இரத்தம் சிந்தும் அளவு என்ன செய்யவில்லை, போராடவில்லையே, எதிர்த்து நிற்கவில்லை, அந்த பாவத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. யோசேப்பு பாருங்கள், சும்மாவா அவன் பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கிட்டான் பாருங்கள். அந்நிய தேசத்திலே அவன் குடியிருக்கும் பொழுது அங்கே போத்திபாரின் மனைவி வந்து ஆசை வார்த்தைகளை காட்டி அவனோடு பேசும் பொழுது அவன் நினைத்திருக்கலாம், ஐயோ அப்பா இல்லை, அவன்கிட்ட அன்பாக பேசுறதுக்கு அப்பா இருந்தார் இல்லை, சகோதரர்கள் இல்லை, இப்போ இந்த ஸ்ரீ தான் நமக்கு கிடச்சிருக்கிறார், பரவாயில்ல கொஞ்ச நேரம் ஃபோனில் என்ன செய்யலாம் பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இப்படியே இந்த அப்படிலாம் சொல்ல அவன் வந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது பாலிய இச்சைகளுக்கு விலை என்ன செய்யுங்கள், ஓடு. சில சொல்லுவாங்க நாங்களாம் வந்து பாஸ்டர் எந்த பாவம் இடத்துல போய் விட்டாலும் அப்படியே நிற்போம், பஸ் அசையாமல் கண்மலைய நிற்போம், ஜெயிச்சிருவோம். நான் சொல்கிறேன் நீ தான் முதல்ல விழுவேன். வேதம் சொல்வது நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையார். நீங்கள் பாவத்தோடு சில இடத்துல கத்தர் ஓடுனா ஓடிடு, உனக்கு அந்த செல்ஃபோன் வேணா வேண்டாம், அந்த இடம் வேணாம், அந்த அங்கே நிற்காதனா நிற்காத, அந்த வீட்டு வழியாக போகாதனா போகாத, ஓடு, உன்னால் முடியாது, உன்னால் தாக்குப்பிடிக்க முடியாது. ஆண்டு சொல்கிறார் பாலிய இச்சைகளுக்கு விலை என்ன செய்ய, எனவேதான் யோசேப்பு வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டான், ஓடிட்டான், அப்பா வேண்டாம்ப்பா விட்டுட்டான், ஓடிட்டான். நீங்கள் சிலர் வந்து ரொம்ப பெருமை அதில் வேற, எங்கே விட்டாலும் பாஸ்டர் நான் அப்படியே நான் ஹோலி பாஸ்டர் பயங்கரம் என்னை கண்டு எல்லாம் நான் சொல்கிறேன் நிற்க முடியாது. ஆண்டுக்கு தெரியும் நீங்கள் பலவீனமானவர்கள், எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் மண், நீங்கள் யார், மண், பலவீனமானவர்கள். எனவேதான் வேதம் சொல்லுங்க நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி ஏச்சிருக்கேன். நீங்கள் ரொம்ப சமாளிச்சிருவேன் நினைக்காது, அந்த ஃபோனு உனக்கு ஆசீர்வாதம்லாம் அதை விட்டு தூக்கி போட்டுரு, அந்த உறவு உனக்கு அதை சாட் பண்ணுறது ஃபேஸ்புனுக்கு ஆசீர்வாதம்லாம் ஃபேஸ்புக்கு க்ளோஸ் பண்ணு, வாட்ஸ்அப் உனக்கு ஆசீர்வாதமாக இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணு. இந்த நட்பு சில நட்பு உனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுனால நீ இடறுனா அந்த வீட்டுக்கு போகாத, கட் பண்ணு, உறவுகளை கட் பண்ணு. ஏனென்றால் எதை இழந்தாலும் அந்த இயேசுவை இழந்துடாத, அல்லேலூயா, அவர் உனக்கு கொடுத்த அந்த பரிசுத்தத்தை இழந்துடாத, மேன்மை இழந்துடாத. யோசேப்பு போராடிட்டு இருக்கல, நான் அந்த வீட்டில் இருந்து சமாளிச்சிருவேன், அவன் ஓடிட்டான். எனவேதான் பாருங்கள் யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்துக்கணும். அவன் சொல்றான் பாருங்கள் அந்த வார்த்தை ரொம்ப அருமையான 39 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 9 வசனத்தை யாராவது வாசிங்கள். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கவனிங்கள், சில பாவங்கள்லாம் யாருக்கு விரோதமாக செய்கிற பாவமாக இருக்குது, நல்ல சத்தமாக சொல்லுங்க. சில பாவத்தை நம்ம செஞ்சிடறோம் ஆனால் யாருக்கு விரோதமாக செய்கிறோம், கவனிங்க. எத்தனை பேர் தேவனை நான் துக்கப்படுத்தவே நான் விரும்பலன்னு சொல்கிறவங்க ரெண்டு கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, அவரை நான் வேதனைப்படுத்தவே மாட்டேன். அவரை பாருங்கள், இன்றைக்கி சில துணிந்து அவரை வேதனைப்படுத்திடுறோம், காயப்படுத்திடுறோம். அவன் சொல்கிறான் பாருங்கள், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அப்போ அந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது யோசேப்புக்கு. யோசேப்பு தான் பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொண்டான் என்றால் அவன் தேவனை அதிகமாக நேசித்தான், தேவனோடு இணைந்திருந்தான். அவன் சொல்கிறான் அவரை விட்டு எப்படி நான் அவரை நான் எப்படி சில நேரத்தில் சில ஃப்ரெண்ட்ஸ் இதை என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம், அப்படிதான் பிடிக்காது. கடந்த நாட்களில் என்னுடைய ரூமில் ஒருத்தர் வந்து தங்கருக்கு வந்து ஒரு பாஸ்டர் வந்து அவர் ஊழிக்காரர் தான் கேட்டார். நாங்கள் ஏற்கனவே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த ரூமில் தங்கியிருந்தோம். அப்போ வந்து நான் சொன்னேன், அவர் சொன்னார் அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அவர் இந்த ரூமுக்குள்ளே வர வேண்டாம், வந்து தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து என்கிட்ட கேட்குறார், நானும் உங்கள் கூட தங்குறேன், நாங்களும் சேர்ந்து ஜோமலை வருவேன் அப்படின்னு சொன்னார். நான் எப்படி சமாளிக்கணும்னு தெரில எனக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு வேறு ரூம் வேணால் நான் நினைச்சிறேன் எடுத்து தரேன். கட்டேசில் என்னை திட்ட ஆரம்பிச்சார், நீ சரி கிடையாது, நீ என்னை தனியாக அத்து விட்ட பார்க்குற, நீ மோசமானவன் அப்படி சொன்னார். ஆனால் பரவாயில்ல, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை என்ன செய்யலை, பிடிக்கல. உங்கள் சகவாசம், உங்கள் பேச்சும், உங்கள் வார்த்தைகளும் அவங்களுக்கு என்ன செய்ய பரியாசமும் அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் வேண்டாம்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதனால அந்த ரூம் நானா வேற என் காசு போட்டவனா வேற ரூம் கூட உங்களுக்கு என்ன செஞ்சு தரேன் எடுத்துறேன். ஆனால் கடைசியில் திட்டிட்டு போயிட்டார், அது வேறு விஷயம். அது ஆனாலும் பாருங்கள், நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்காகவே ஃப்ரெண்டை பிரியப்படுத்தணுன்றக்காக ஒரு காரியம் வேண்டாம்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவரோடு சிநேகமாக இருந்தால் அவர் வெறுக்கிறத நம்ம வெறுப்போம், அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம்.
எனவே தான் நம்ம அவங்க பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக இருக்க என்ன செய்யவில்லை, விடவில்லை. எப்பொழுதும் பிரியமாக இருக்கணும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும், கட்டத்தாரம். ஒரே ஒரு ஜெபம் இருக்கணும், அவரை நம்மை பார்த்து சொல்லணும், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், என் பிரியமே என் ரூபவதியே, உன் முக ரூபத்தை எனக்கு என்ன செய்ய காட்டு. அந்த கண்மலையின் வெடிப்பிலே தங்கியிருக்கிற புறாவே, உன் முகரூபத்தை காட்டு. என் பிரியம், என் ரூபவதி, உங்களை உன்னில் ஒரு பழுதும் என்ன செய்யவில்லை, இல்லை என்று உங்களை சொல்லும் தக்கதாக கத்த ஒரு சுத்த இருதயத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், எனவேதான் இவனுக்கு அதிக பங்கு கிடைக்கிறது, அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. காரணம், தன் ஜீவித்தை காத்து கொண்டான். யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், அதற்காக கிரயம் செலுத்தினான். ஆண்டவரை நான் வேதனைப்படுத்த மாட்டேன், அவர் துக்கப்படுத்தவே மாட்டேன். இங்கே வாலிபர்கள்லாம் சிலர் இருக்கிறீங்க, இந்த வாலிப வயசில் நீ பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால், நான் சொல்கிறேன், 30 வயசில் கத்தர் நீ பெரிய இடத்துல இருப்பேன். 30 வயசுக்குள்ளே உன்னை கத்தர் ஒரு பெரிய இடத்துல கத்தை நிறுத்துவார். ஆனால் நீ வாலிப வயசில் உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் மற்றவர்களை போல தாறுமாறை சுத்தினாய் என்றால், நீ 40 வருஷம் 50 வருஷம்லாம் அழிந்து திரிகிறவனாக இருப்பாய். ஏசா அழிந்து திரிகிறவனாக இருந்தா, ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்த பொழுது கத்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. வெறுங்கையாய் போனவனை 2 பரிமாறங்களுடைய நான் கத்தர் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாலிபரும் அது வந்து பார்த்துக்கலாம் பாஸ்டர், அதெல்லாம் பார்த்துக்கலாம், அது ஒரு காலம் வரும், அப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படி அல்ல, இந்த நாட்களிலே வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகளை என்ன செய்ய நினை. வாலிப வயது நீ பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால், அதுக்குரிய விலை கிரயத்தை நீ கொடுத்தா என்றால், கத்தர் உன்னை மேன்மைப்படுத்தியே தீருவார். ஹல்லேலூயா. உன் பேரை கத்தர் பெருமைப்படுத்துவார், உன்னை கத்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தர் வைப்பார், நீ பூமியில உயர்ந்த இடத்துல குடியிருப்பாய், ஆண்டவர் உனக்கு அதிகமான பங்கை கொடுப்பார். ஏன்னா ஆண்டுக்கு தெரியும், என் பிள்ளை எவ்வளவு பரிசுத்தமா காலேஜில் படிக்கும் போது, ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எவ்வளவு தன் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அவளை உயர்த்தியே ஆகணும்னு சொல்லி கத்தர் உங்களுக்கு ஒரு உயர்வையும் மேன்மையும் நிச்சயமாய் கத்தர் கொடுப்பார். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட ஒரு பிள்ளை என்ன பண்ணுதான், தன் தாய்க்கு என்ன பண்ணுது, லட்சையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறார். நீ அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை என்பதை எனக்கு தெரியும். எல்லா வாலிப பிள்ளைகளும் நீங்கள் உணர்ந்து, நான் கத்தருக்கு பிரியமானதை செய்வேன் என்று ஒப்புக் கொடுங்கள். கத்தர் யோசேப்புக்கு கொடுத்த மேன்மையை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். கரண்ட போய் கத்தரை சோதனமானவமா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பெறுகிற ஆசீர்வாதம் அவளுக்கு தேவன் சேசப்புத்திர பாகத்தை கொடுத்தார். அதிகமான பங்கை கத்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்க 49 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதிகாரம் 49 பிரைஸ்லார் 22 யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டிலுள்ள கனித்தரும் செடி, அதன் குடிகள் சுவரின் மேல் என்ன செய்யும், படரும். கவனிங்கள், யோசேப்பு கனித்தரும் செடி என்றால் உஷ்ண காலமாக இருக்கட்டும், வறட்சியான காலமாக இருக்கட்டும், அது மாரிக்காலமாக இருக்க, மழைக்காலமாக இருக்கட்டும், வறண்ட காலமாக இருக்கட்டும், எல்லா காலத்திலும் கனித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமேன் சொல்லுவோமா. தப்பாமல் கணித்திருக்கிற வாழ்க்கை. சிலர் வந்து நல்லா ஜோமணி நல்லா இருந்தால் நல்லா அன்பாக இருப்பாங்க. சில கொஞ்ச நாள் சில பிரச்சனைகள் வந்து போராட்டம் வந்தாலும் ஜபத்தை விட்டுருவாங்க, வித வாசிப்பை விட்டுருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, சிடுமுஞ்சி ஆயிடுவாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? ஏன்னா இப்போ வந்து வறண்ட காலம், ஒரு பயங்கர உபத்திரவ காலம். இப்போ என் பக்கத்துலேயே வந்தால் கோபம் வரும். நம்ம சொல்கிறோமா இல்லையா? சில பிள்ளைகளை பார்த்து கூட சொல்லுவோம், என் பக்கத்தில் மட்டும் நினைச்சிடாத, வந்துடாது, என்ன செய்வேன், எனக்கு என்ன செய்யாது தெரிய, அடிச்சு நொறுக்கிடுவேன். சில தாய்மார் சொல்லுவாங்க, நறுக்கிடுவேன் உன்னை, என்ன செஞ்சிருவேன், ஒரே நறுக்கா நறுக்கிடுவேன். கோவம் வந்தா என்னமோ பேசுவோம் நம்ம. ஏன்னா அப்பவே புரிஞ்சுக்கணும், கனி பயிற்சி வறண்ட நிலத்துல இருக்கு. ஆனால் யோசேப்புக்கு நல்ல கனி கொடுத்ததுக்கு காரணம், நீரூற்றாண்டில் இருந்த அவன் நீர் ஊற்றாண்டில் உள்ள கனித்திறன் செடி. நீர் ஊற்றுக்கு பக்கத்தில் அந்த பரிசுத்தாவியான் நீர் ஊற்றுக்குள்ள இருக்கிறான். ஆவியானவரோட நெருக்கிய ஐக்கியம் நீரூற்று பரிசுத்தாவியின் அடையாளமாக இருக்கிறது. எனவே தான் அந்த கனி உஷ்ணக்காலமாக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலும் அந்த அன்பு அப்படியே வெளிப்படுது. ஹல்லேலூயா. ஜெயிலில் தூக்கிப்பட்டாலும் அதே அன்பு தான், விற்று போட்டாலும் அதே அன்பு தான், வெறுங்குழியில் தூக்கிப்பட்டாலும் அதே அன்பு தான், அதுபோல் அவனை எல்லாரும் பரியாசம் பண்ணினாலும் அதே அன்பு தான், அவனை எல்லாரும் பகைத்தாலும் அதே அன்புதான். அவன் தீமை செய்தவளுக்கு என்ன செய்தான், நன்மை செய்கிறவனாகவே இருந்தான். ஏனென்றால் யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து கர்த்தர் ரொம்ப எப்போ சந்தோஷப்படுவார்னா,
உங்களுக்கு யாராவது தீமை செய்கிறீங்க, செய்கிறவங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போது கத்திரம் சந்தோஷப்படுவார். ஆமே சொல்லுவோமா? எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தியிருக்கிறீங்க? இல்லைன்னா ஒரு கை பார்க்குறேன், நீ ஒரு கை பார்த்தா நான் என்ன செய்வேன், உன்னை விட நான் பெரிய ஆள் தெரியுமா, உன்னை என்ன எங்கே பார்க்கணுமோ அங்கே என்ன செய்வேன் பார்ப்பேன். அப்படி சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா தீமைக்கு தீமை செய்யாது. அப்படி தீமைக்கு என்ன செய்யுங்கள், தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமை என்ன செய்யணுமா, நன்மையினால் வெல்லுங்கள். ஆமைன்னு சொல்லுவோமா? எத்தனை பேர் நன்மை செய்ய போகிறீங்க? தீமை செஞ்ச மாமியாக இருக்க போய் நிலந்து போய் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. தீமை செஞ்ச மருமகளுக்கு நிலந்து என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஆமைன்னு சொல்லுவோமா? கனி, இந்த கனி உள்ள வாழ்க்கை, கனி திரும்ப செடி. ஏனென்றால் ஆவியானவர் சொல்லுவார், கோபப்படாத. சில நேரத்தில் கோபம் வரும், சில நேரத்தில் பயங்கரமான எரிச்சல் வரும்பொழுது ஆண்டு சொல்லுவார், கோவப்படாத, எரிச்சல் படாத, மன்னிச்சிரு, மறந்துடு. அப்போ ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார், ஆவியானவர் உங்களுக்கு கனியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். அப்போது யோசேப்பு ஏன் கனி கொடுத்தான் என்றால், அவன் ஆவியானவரோடு நல்ல ஐக்கியத்தினை செய்தான், வைத்திருந்தான். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அவன் அதன் கொடிகள் என்ன செய்யுமாம், சுவரின் மேல் படரும். சுவர் மேலே படுறது ரொம்ப கஷ்டம், கஷ்டமான நேரத்திலும் எங்கெல்லாம் நீங்கள் முன்னேற முடியாதுன்னு சொல்கிறா நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் முன்னேறி போவீங்க. என்ன ஆமைன் வர மாட்டேங்குது? இந்த இடத்துல நீங்கள் சாதிக்கவே, வியாபாரமே பண்ண முடியாது, இங்கே வாழவே முடியாது, அந்த இடத்துலையும் கத்தர் உங்களை வாழ வைப்பார், அந்த இடத்துல கத்தர் உங்களை பெருக பண்ணுவார். எங்கே படர முடியாதோ அங்கே படருவீர்கள், எங்கே ஊழியம் செய்ய முடியாதோ அந்த இடத்துல கத்தர் உங்களை ஊழியம் செய்ய வைப்பார், எங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையோ அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கத்தர் பெருக பண்ணுவார். அவன் படர்ந்து, அவன் பாருங்கள், அந்த சுவரை தாண்டி அந்த பக்கம் போகுது. இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தான், எகிப்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்தான், வீட்டுக்கும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நல்ல கரங்களை சுத்தி ஜோமனுகள், ஆண்டவரே என்னை இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். ஆண்டவரே கனித்தரும் திராட்சி செடியாய் மாற்றும். பாருங்கள், கிரகாம் ஸ்டெயின்ஸ் அந்த ஒரிசாவில் ஊழியர் செய்த மிஷினரியும் அவர் ரெண்டு பிள்ளைங்களும் தீ வச்சு கொளுத்துனாங்க. கொளுத்துன உடனேயும் பத்திரிகைகள்லாம் சொன்னாங்க, என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அவனை, அந்த அந்த கொலைக்காரன் என்ன பண்ணணும். உடனே அவங்க சொன்னாங்க, அவளை மனதார நான் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். இந்தியா டுடேல போட்டுதான், பிதாவே இவளை என்ன செய்யும், அவனுடைய கனி அவங்க வீட்டுக்கு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே வெளிப்பட்டது அந்த ஃப்ரூட். இன்னைக்கு கத்தர் நீங்கள் கனி கொடுக்க, இந்த உலகத்துக்கே கனி கொடுக்கிறவனாய் கத்தர் வைத்திருக்கிறார். எல்லாரையும் மன்னிக்கவும் நேசிக்கவும் அந்த நல்ல திவ்ய சுபாவங்கள், கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துவதற்கு கனி தரும் திராட்சை செடியா, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுபவர்கள் இன்னும் நல்ல கனி கொடுப்பாங்க, இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை சுத்தம் பண்ணுவார். உங்களை களை நறுக்கி, கிளை நறுக்கி வெட்டி உங்களை சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனி கொடுக்கும். யோவான் 15 நமக்கு வாசிக்க நேரம் இல்லை, யோவான் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவரில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் என்ன செய்கிறாராம், எத்தனை பேர் என்ன இன்னும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? நீங்கள் கனி கொடுக்கணும்னா உங்களை கத்தரை சுத்தம் பண்ண வேண்டும். சுத்தம் பண்ணுகிற உபதேசங்களை கேட்கணும். நான் சொல்லுகிற உபதேசத்தினால் இப்பொழுது அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். சுத்தம் பண்ணுகிற உபதேசம் இதை தான் கனி கொடுக்க முடியும். சில நேரத்தில் நமக்கு கோபம் வரும், சில நேரத்தில் உங்களை மறந்துடுவாங்க. ஒரு முறை எல்லாரையும் சொல்லுவாங்க, இவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், இவ்வளோ பணம் இதை கொடுத்தார், நீங்களும் கொடுத்துருப்பீங்க, ஆனால் உங்கள் பேரை மறந்துடுவாங்க. உன்னை உங்கள் பிசா சொல்லுவான், பார்த்தியா உன் பேரை மறந்துட்டாங்க, நீ என்னன்னு போய் சண்டை போடப்போ, என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஆவியான சொல்லுவார், மகனே நீ, மகளே நீ வந்து இங்கே சண்டை போடாத, உன் பேரை இவங்க சொல்ல மறந்துருக்கலாம், ஆனால் நான் உன்மேல் நினைவாக நினைச்சிக்கிறேன் இருக்கிறேன். நீ என்னால் என்ன செய்வதில்லை, மறக்கப்படும். பரலோகத்தில் உனக்கு என்ன இருக்கும், மிகுந்த பலன் இருக்கும். நான் ஒரு முறை நான் சொன்னேன், நம்ம பேரெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்னு சொல்லும்போது என் மனைவி சொன்னான், நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான், எதுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க. சில சமயம் நம்ம கூட இருக்கிற மனைவி மாதிரிலாம் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, நம்மளை சொல்லி கொடுப்பாங்க, எதுக்கு கொடுத்தீங்க, எல்லாம் உங்களை புகழணும் கொடுத்தீங்களா, எல்லாரும் உங்களை வந்து உங்கள் பேரை சொல்லணும் கொடுத்தீங்களா, இல்லை அப்படி கொடுக்கல, இல்லை மற்றவங்க பேர்லாம் சொன்னாங்க என் பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்ன, அதை பற்றி அதை விட்டுருங்க, கத்தருக்காக நம்ம என்ன செஞ்சோம், கொடுத்தோம். எல்லாம் எத்தனை பேர் கத்தருக்காக கொடுத்துருக்குறீங்க? ஆமையினாலயா, அவங்க என் பேரை சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, புகழாமல் போனாலும் சரி, நாம் செய்த நன்மைகளை அவங்க நினையாமல் போனாலும் சரி, நீங்கள் செய்ததை பரலோகம் ஞாபகமாக எழுதி வைத்திருக்கிறது. அவர் ஒருபோதும் என்ன செய்வதில்லை,
மறப்பதே இல்லை. எதை செய்தாலும் யாருக்காக செய்யுங்கள்? கத்தருக்காக செய்யுங்கள். எல்லாம் வலதுக்காரங்களை பற்றி ஆமைன்னு சொல்லுவோமா? நீங்கள் கன்னித்திரம் சிலருக்கு அப்படி சொல்ல மறந்துட்டாங்கண்ணா, பாராட்டாமல் விட்டுட்டாங்கண்ணா, ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. நான் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இனிமேல் பாஸ்டர் அவங்க பேரெலாம் சொன்னார், என் பேர் என்ன விட்டார். சில சமயம் உங்களை சோதிக்கிறதுக்காகவே உங்கள் பேரை பாஸ்டர் மறக்க பண்ணிடுவார். நான் சொல்கிறது உண்மையா? உங்களை உங்கள் இருதயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே உங்களை மறக்க பண்ணிடுவார் ஆண்டவர். இப்போ புல்பீட்டில் எல்லாமே ஞாபகத்துக்கு வராது. புல்பீட்லேருந்து பேசும்போது பர்பஸாகவே உங்களை விடணும்னு இருக்காங்கல்ல. இப்போ சொல்கிறோம், இப்போ வந்து உதாரணமாக பின்னாடி போய் அன்பின் விருந்து போட்டாங்க, அதெல்லாம் சமைச்சாங்க. இந்த பிரதர் வந்து அங்கே அரிசி தூக்கிட்டு போனார், இந்த பிரதர் வந்து சமைச்சார், அதுக்காக நன்றி, அவர் வந்து இவ்வளோ செய்தாங்க அப்படிலாம் சொல்லி யாராவது ரெண்டு பேரும் பேரை விட்டுருவேன். உடனே அந்த ரெண்டு பேருக்கு என்ன வரும்னா, என் பேரை பாஸ் நினச்சிட்டாரு விட்டுட்டார், இனிமேல் இந்த சர்ச்சைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் அப்படி சில அப்படி சொல்லுவாங்க, இனிமேல் பாஸ்டர் எந்த வேலை சொல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், என் பேரை விட்டுட்டார். எதுக்காக விட்டுட்டார்னா, உங்களை சோதிப்பதற்காக. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்க கண்டுபிடிக்கிறதுக்காக சில சமயம் பாஸ்டர் மறக்க பண்ணிடுவார். நீங்கள் அப்போ என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே என்னை எவ்வளோ மறந்தாலும் சரி, நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன், இன்னும் அதிகமாக கத்திருக்காங்க நான் என்ன செய்வேன், பிரயாசப்படாமல் செய்வது மனுஷனுக்காக செய்யலை, பாஸ்டர் பிரியப்படுத்துறதுக்காக செய்யலை, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக என் ஜீவனை கொடுப்பதற்கு நான் அர்ப்பணிப்பேன். யாரும் என்னை புகழ்வதற்காக செய்யவில்லை, யாரும் என்னை பாராட்டுவதற்காக சபையில் வேலை செய்யவில்லை, யாரும் காணாத இடத்துல நான் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நம்ம சர்ச்சில் கூட சிலர் நான் பார்ப்பேன், அவங்க பார்க்குறாங்களான்னு தெரியாது, தினமும் வந்து டாய்லெட்டை கழுவிட்டு போவாங்க தெரியுமா இந்த சர்ச்சில். அவங்களுக்கு இத்தனைக்கு வேலை பார்க்குறாங்க, வெளியில் வந்து சர்ச்சை டாய்லெட் கழுவிட்டு நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உள்ள நான் ஜோம் பண்ணும்போது, ஆண்டவரே அவங்களெல்லாம் மனதார ஆசீர்வதிக்கிறேன், அவங்க யாரும் பார்க்கணும் செய்யலை, அவங்க வந்து ரகசியமாக வந்து சபையை சுத்தம் பண்ணுவாங்க, சேரை சிலர் தொடச்சிட்டு போவாங்க, சிலர் ஒற்றடிச்சிட்டு இருப்பாங்க நான் பார்த்துருக்குறேன், சிலர் வந்து போய் அங்கே அன்னைக்கு நல்ல ஒரு அவர் இத்தனைக்கும் அவர் நல்ல ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவர், ஒரு பேங்க்கில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறார். அன்னைக்கு இப்போ நான் அசந்து போயிட்டேன், எங்கள் வீட்டு மாடியிலேருந்து சிலிண்டர் தோளில் வச்சுட்டு கொண்டு போகிறார் பின்னாடி. பார்க்கும்பொழுது எல்லாம் யாருக்காக செய்கிறாங்க, அந்த பின்னாடி உள்ள எல்லாம் எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக. அது தோல் மேலே யார் பார்க்கணும் பாராட்டணும்னு செய்யலை, அந்த இயேசுவின் மேலே உள்ள அன்பினாலே அந்த அதை தூக்கி அந்த சிலிண்டர்லாம் தூக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, சமைக்க கொண்டு போகிறாங்க. பாருங்கள், கத்தர் அதுக்குரிய பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? யார் பார்க்கணும் பாராட்டணும்ன்றக்காக செய்யாதீங்க, எதை செய்தாலும் இயேசுக்காக செய்து பாருங்கள். அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா என்ன செய்வார்? வெளியே ரங்கமாய் பதிலளிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லா கரங்களை போய் ஆமைன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க பாஸ்டர் பார்க்குற மாதிரி சில செய்கிறார்கள் பண்ணு, சில வாலிப பசங்கள்லாம் பார்த்துருக்குறேன், அவங்க நைட்டு ஃபுல்லாக போய் வால் பஸ் ஓட்டுவாங்க, திருப்பி வந்து சர்ச்சிலையும் வேலை செய்வாங்க, வேலை செய்கிற வாலிபர் தான் வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து எல்லாம் எடுத்து வைப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக வால் போஸ் ஓட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இதுக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இப்போ தெரியாது. ஒரு நாள் எல்லாத்துலேயும் கத்திரவங்களை மேன்மைப்படுத்துவார், எல்லாவற்றிலையும் கத்திர என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார். மற்றவங்களை வேலை செய்யாமல் ஓபி அடித்தவனுக்கு உரிய மேன்மை அப்போ தான் தெரியும். ஓபி அடித்தான் பாருங்கள், அப்போது அவனுக்கு தான் தெரியும். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது அப்போது இங்கே வந்து அங்கே சொல்லுவாங்க, இங்கே ஓபி அடித்தவெல்லாம் ஊழியத்துலேயும் ஓபி அடிச்சிடுவான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அங்கே பைபிள் காலேஜ் வேலை கொடுப்பாங்க, எனக்கு டைப்ரைட்டிங் வேலை கொடுத்தாங்க, நான் டைப்ரைட்டிங் பண்ணிகிட்டே உட்காந்து ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். லீவ் டைமில் போய் இன்னும் போய் நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஓவர் டைம் பண்ணுவேன், வேலை பார்ப்பேன், வேலை பார்த்து கொடுப்பேன். அப்போது நான் பார்த்தேன், இது பாஸ்ட் பையன்தாலாம் இப்படி உள்ள நம்மளை வந்து வெளியில் துடைக்கிற வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாத்ரூம் கழுவுற வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், அதனால் எனக்கு அந்த பாத்ரூம் கழுற வேலைலாம் கொடுக்கல. நானாகவே போய் மூணாவது வருஷம் நான் போய் கேட்டேன், எனக்கு அந்த டாய்லெட் கழுவுற வேலை என்ன செய்யுங்க தாங்க, அதை செய்யணும், அதை வாங்கி அதை நான் செய்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து இந்த லான்ச்சை தொடச்சிட்டு இருக்கிறேன், அதை மாவு போட்டு தொடச்சிட்டு இருக்கிறேன், தொடச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து நின்றுட்டார், டே நீலாம் அதை செய்யலாமா, உன்னை நான் வந்து வேறு காலேஜில் படிக்க வைக்கவா, உன்னை வேணா உன்னை நீ இதெல்லாம் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இதெல்லாம் நான் தான் கேட்டு நான் செஞ்சுருக்கிறேன், வாங்கி செய்கிறேன் நான், நீலான எப்படி நான் அப்படிலாம் கிடையாது. இந்த சர்ச்சில் எத்தனையோ 10 வருஷத்துக்கு மேலே பெருக்கி என்ன செஞ்சுருக்கிறேன், பாய் விரிச்சிருக்கிறேன், எல்லாம் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், எல்லா வேலையும் செய்ய தெரியும், எல்லா வேலையும் செய்ய தெரியும். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அனுபவிக்கும் பொழுது அதில் மற்றவங்க பார்க்கணும்னு செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்னா, கத்தர் பார்க்கிறார், முழு இருதயத்தோடு செய்வேன், முழு பலத்தோடு செய்வேன், கத்தருக்காக செய்வேன். இந்த யோசேப்பு மறைஞ்சிருந்து அவன் பாருங்கள் முழுமையாக செய்தான், ஜெயிலில் இருந்தாலும் மற்றவங்களை போய் விசாரித்தான்,
ஏன் துக்கமா இருக்கிறீங்க? ஏன் அவனுக்கு கண்ணியை பாருங்கள். அந்த அளவுக்கு மற்றவங்க பாராட்டணும் செய்யல. ஜெயில இருக்கும் பொழுது ஊழியம் செய்தான், மற்றவங்களை ஆற்றினான், மறைபொருளை வெளிப்படுத்தினான், தன் வரங்களை பயன்படுத்தினான். எனவேதான் கர்த்தர் சகோதரில் விசேஷித்தவனாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். கரல பைத்தி ஆம்பையும் சொல்லுவோமா, அவன் சுவரின் மேல் படர்கிறவனாய் மாற்றுகிறான். அவனுடைய வில் எப்படி இருந்துச்சா, எல்லாரும் அவனை மனமடிவாக்குனாங்க. போத்திபாரின் மனைவி பொய்யாகிய வில்லை அவனுக்கு நேராக அனுப்பினான், ஆனாலும் மனமடிவாகவில்லை, உறுதியாக நின்றான். இன்னைக்கு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் துச்செய்தி கேட்கப்பதனால் அவன் நினைச்ச அவன் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாத. செம்மையானுடைய வம்சம் பலத்திருக்கும். அவன் கர்த்தரை நம்புகிறபடினாலே அவன் துச்செய்தியை கேட்பதனால் என்ன செய்யான், பயப்படான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் பலவிதமான செய்திகளை கேட்டு பயந்து போகிறார்கள், பயப்படுறாங்க, ஐயோ நாளைக்கு என்ன செய்தி வருமோ. ஆனால் நான் சொல்லுகிறேன், எவ்வளவு மோசமான செய்தி வந்தாலும் தைரியமாக இருங்கள், திட்டமிட்டதாக இருங்கள். ஒரே விசுவாசம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை என்ன செய்வார், செய்வார். பலவிதமான வில் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்பட்டது. யோசேப்பு இரும்பில் அடைப்பட்டு கிடந்தான் 13 ஆண்டுகள். தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வசனம் அவன் என்ன செய்தது, புடமிட்டது. ஆனாலும் யோசேப்பு சோர்ந்து போகவே இல்லை. யோசேப்பு சுவரின் மேல் படரும் அங்கே ஒரு அனுபவம் மட்டுமல்ல, உறுதியாய் நின்ற வில், உறுதியாய் நின்ற வில். இன்றைக்கு கர்த்தர் உங்களை, இது ஒரு ஆசீர்வாதம். சிலர் கரைந்து போயிடுவாங்க, சின்ன பிரச்சனை கரைந்து போவாங்க. நீங்கள் தைரியமாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எத்தனை பேர் பேசுவோம் ஆசைக்கிறீங்க, நல்ல கரங்களை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் அநேக சம்பவங்களை கண்டு வேதனை அடைய மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, நான் தைரியமாக நிற்பேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நேரம் போயிடுச்சு, வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அவனுக்கு வானத்தின் ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. என்னென்ன ஆசீர்வாதம், உயர வானத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம். கர்த்தர் சில சமயம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டிருக்கிற தேவன் எங்கேருந்து ஆசீர்வாதம் தராரு, வானத்திலிருந்து ஆசீர்வாதம். அடுத்தது என்னது, ஆழத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம். அடுத்தது அங்கே சனங்கள் கற்பனை பிள்ளைகளுக்குரிய சந்தானத்துக்குரிய ஆசீர்வாதம். அடுத்தது பிதாக்களுக்கு காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதம், நித்திய பருவங்கள் முடிவு மட்டும் எட்டுகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் யார் சிறசு மேலே வருது, யோசேப்பு மேலே. வானத்தின் ஆசீர்வாதம், வானத்தின் அங்கே சொல்ல நீங்கள் வாசிங்கள், உபாகமம் புஸ்தகம் 33:13 இதே காரியத்தை மோசே தீர்க்க தரிசனமா யோசேப்பின் குடும்பத்துக்கு சொல்கிறான். வாசிங்கள் வேகமாக. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும், வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும். பாருங்கள், வானத்தின் செல்வம், வானத்தின் செல்வம் எல்லாம். நீங்க உங்களுக்கு செல்வம் எங்க இருக்கு பாருங்க, மேல பாருங்க. இப்படி சிலர் வந்து கீழே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் எங்க பார்க்கணும், மேல. புதையல் கீழே தேடுவாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு செல்வம் எங்க இருக்குது, மேல பாருங்கள். எனவேதான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை. அங்கே சோதோமின் ராஜா ஆபிரகாமை இந்த பொருளாம் எடுத்துக்கோன்னு சொல்ல வேணான்ட்டான். அது சொல்றான், எனக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதம் என்ன செய்யும், வரும். ஆமையும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு வானத்தின் செல்வங்களை கத்துக் கொடுப்பார். ஆமையும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து கத்தர் என்ன செய்வாராம், இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை என்ன செய்வார். நான் சொல்ற வார்த்தைலாம் நீங்க உண்மைங்க, சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அப்படிதான் கத்திர ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். வானத்தின் பலகளில் திறந்து இடம் கொள்ளாமல் போக முடியும். ஏனென்றால் உன் பரிசுத்தம் அவ்வளவு மேன்மையானது. நீ பரிசுத்தமாயிருந்தால் கத்திர உன்னோடு தங்கியிருப்பது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கவே என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நீ பெருகவே என்ன செய்வார், பெருகுவாய். வானத்தின் செல்வங்கள், வானத்தின் பணி, அது எதை காட்டுகிறதுனால, தேவனுடைய தயவையும் பரிசுத்த தூய்மையும் காட்டுகிறது. அந்த தயவு, கத்தருடைய தயவு உனக்கு கிடைக்கும் எல்லா இடங்களும். வேலை பார்க்குற இடத்துல நீ செய்கிற காரியம் மனுஷர் கண்களை தயவு கிடைக்கும். தூய்மை, இதுவரை இல்லாத ஒரு தூய்மையான எண்ணம், தூய்மையான பார்வை, தூய்மையான ஒரு வாழ்க்கையை கத்துக் கொடுப்பார். ஏனென்றால் இந்த வானத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேலே என்ன செய்ய போகிறது, இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எல்லாம் ரெண்டு கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டு பிறகு இந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள் என் மேலே இறங்கி வருவதாக. வானத்தின் செல்வம், வானத்தின் பணி, அது மேலே இறங்கட்டும், பனி போல பெய்யட்டும் உங்களுடைய தயவு. இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறாரே, உங்களுக்கு கர்த்தர் பணியை போல இருப்பாராக. இது இந்த மாதம், இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வானத்தின் செல்வங்களை நான் உனக்கு தருவேன், நீ பூமிக்குரிய காரியங்களை நோக்கி பார்க்க வேண்டாம்,
உனக்கு வானத்தின் பலகளை திறந்து இதுவரை நீ நினைத்திராத எண்ணீராத கத்தர் சில அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையை கத்தர் செய்து நீ பெற்றுக்கொள்ள முடியாத சில மேன்மைகளை கத்தர் தரப்போகிறார். பெற்றுக்கொள்ள முடியாத சில ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையை கத்தர் தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்திலிருந்து வர்ற யோசேப்ப திடீர்னு அவனை பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்றாங்க. எப்படி? எங்கேருந்து வந்துச்சு? ஒருத்தனை சொல்லி விட்டாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. அவன் ரெக்கமெண்ட் பண்ணான், அவன் பண்ணல. ஆனால் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை யாருக்கு கொடுத்தாரு? பார்வோனுக்கு கொடுத்தார். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை ஒருவன் என்ன செய்ய முடியல. அப்போ எங்கேருந்து உயர்வு வந்துச்சு யோசேப்புக்கு? ஹலோ, ஒரு சொப்பனத்தை கொடுத்தே ஒருத்தர் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பிரைம் மினிஸ்டராக மாற்றிட்டாருன்னா ஒரே நாளில் கத்தர் உங்களுக்காக யாவையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமைன்னு சொல்லுவோம். ஹலலூயா. ஒருத்தர் சொன்னார், அவர் கடன்னால் குடும்பமாக சாக போகும்பொழுது சாக போயிட்டாங்க செத்துருவோன்னு சொல்லி. அப்போது ஒருத்தருக்கு கத்தர் சொன்னாராம், நீ ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசு. ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, நீங்கள் மறிக்காதீங்க, உங்கள் கடன்லாம் நான் என்ன செஞ்சிடுறேன், கட்டிடுறேன். அத்தனை கடனையும் அவர் கட்டிட்டார். ஒருத்தரை அவ்வளோ பெரிய வசதியான ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆமைன்னு சொல்லுவோமா? ஆமைன்னு ஆமைன்னு வர மாட்டேங்குது. அப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் கத்தர் உங்களை தூக்க முடியுமா? முடியும். கடன் மூழ்கி கடனில் மூழ்கி போயிருந்தாலும் கத்தர் உங்களை தூக்கி எடுத்துருவார். உங்களுடைய வருமானங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். வானத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னை ஒரே நிமிஷத்தில் சொல்கிறான். வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் எப்படி நடக்குமா? நீ பாப்பா நினைவு செய்ய மாட்டேன், சாப்பிட அனுபவிக்க மாட்டேன். அந்த பிரதானி நம்பவே முடியவில்லை. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். திரளான நன்மைகளை கத்தர் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். பாருங்கள், ஆழத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம வேகமாக சொல்லுகிறேன். ஆழம் என்று சொல்லும் பொழுது மனத்தாழ்மையை காட்டுகிறது. தாழ்மை, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தாழ்மை, இன்னும் தாழ்மைப்படுங்கள். கத்தருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஆழத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆழத்துக்குள்ள நீருற்றுகள் இருக்கிறது, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பங்கள் இருக்கிறது. நீங்கள் இன்னும் ஆழத்தின் அனுபவத்திலே போகும் பொழுது வாசனை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆமைன்னு சொல்லுவோமா? இன்னும் சில சமயம் சிலர் வந்து உங்களை தூண்டுவாங்க. நீ வந்து மோசம், நீ நான் நாசமாக போ, மண்ணை எடுத்து வாரி விட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உருப்பட மாட்டேன்னு சொல்லுவோம்னு நீங்கள் உடனே ஓடி போய் நீங்களும் அடிக்கா போயிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நின்று இந்த காதில் வாங்கி என்ன செய்யணும்? ஆல்ரெடி காதை பொத்திக்கணும். காதை என்ன செய்யணும்? நல்லா கற்று, நல்லா மண்ணை வாரி பொறையாக போடு, புழுதியை வாரி பொறையாக போடு. நான் இயேசுவே சோத்துறேன், இந்த சகோதரி நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகி செருப்பை கழட்டி அடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்படி தான் பிசாசு உங்கள் டென்ஷன் ஆக்கிடுவான். டபான்னு உச்சி வரலாடு இப்படி போயிடும் நான் வேகமாக. ஒன்று நானும் ஒன்று அடிக்க தெரியும் எனக்கு. நீ சண்டை போ, நீ பத்து வார்த்தை பேசினா உன்னோட நான் கெட்ட நல்லா செய்வேன். நம்ம ஆட்கள்லாம் ரசிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கு, சந்தேகமாக இருக்குது. சில ஆட்கள்லாம் பேசின கெட்ட வார்த்தைகள்லாம் அவ்வளோ பயங்கரமாக, ரோட்டில் இருக்கிற தெரு சண்டை போடுற பொம்பளைங்களும் என்ன செய்யாது, இப்பெல்லாம் பேசாது, அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. ஆனால் திருவிருந்து ஆராதனை எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறீங்க, உங்களால் தூஷிக்கப்படுது தேவனுடைய நாமம். அதோட நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன், நான் என்ன சொல்கிறது எனக்கே தெரில. எனக்கு சண்டை போடுறது திட்டினா திட்டிட்டு போகிறான், அவமானப்படுத்திட்டான் பாஸ்டர், பதிலுக்கு நான் கேட்டே ஆவேன். நான் சொல்கிறேன், விட்டுருங்க. தாள் கத்தருக்கு முன்பதாக என்ன செய்யுங்க, தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் அமைதியாக இருப்பேன். ஏற்கனவே நீங்கள் செத்துட்டீங்க, எத்தனை பேர் செத்து போயிட்டீங்க. என்ன தான் பவுல் சொல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவை நிலை செய்கிறார், பிழைத்திருக்கிறார். இந்த ஆழத்தின் ஆசீர்வாதங்கள், மனத்தாழ்மை, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆவியானவருடைய வல்லமை நிரப்பும், பரிசுத்தாவியான சந்தோஷம் இருக்கும். பாருங்கள், சில நேரத்தில் உங்களை சில அவமானப்படுத்துவாங்க. அப்போ ஒரு முறை ஒருத்தங்க அவமானப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. நான் பதிலுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கத்த சொன்னார், நீ பேசுனா அந்த வார்த்தையினாலே உனக்கு பிரச்சனை வந்துடும், நீ நஷ்டம் அடைவ, அவன் சமாதானம் போயிடும். சமாதானம் போகிறது மாத்திரம் இல்லை, அந்த அது வந்து நீ பேசுறதுனால அதுவே உனக்கு பிரச்சனையாக மாறிடும். நீ வாயை மூடிக்கொண்டு என்ன செய்ய, அமைதியாக கேட்டுட்டு அப்படியே வந்துடுன்னு சொன்னார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளோட பேசுவார், அந்த இடத்துல தாழ்மையாக சரி திட்டினா திட்டிட்டு போகிறோம். சிலர் வந்து சம்மந்தமே இல்லாமல் திட்டுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் நம்மள பழிகளை சுமத்துவாங்க. ஆனாலும் தாழ்மையுள்ளவெல்லாம் இருங்கள். கத்தர் ஆழத்தின் ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனத்தாழ்மையினால் வருகிற ஆசீர்வாதம். இன்னும் தாழ்த்துவேன், இன்னும் தாழ்த்துவேன் ஆண்டவரே. பாருங்கள், அவங்க சந்தானத்தின் மேலே என் ஆவியும்
உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதம் என்ன செய்வேன், ஊற்றுவேன்னு சொல்கிறார். இன்னைக்கு பாருங்கள், சந்ததி, நமக்கு ஒரு சந்ததி இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு சந்ததி. அந்த சந்ததிக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு நாம சில உபத்திரவங்கள், பாடுகள் படும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததி கர்த்தர் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். யோசேப்பு பரிசுத்தத்துக்காக உபத்திரவப்பட்டார், பரிசுத்தத்திற்காக சில பாடுகள் பட்டான், ஆனால் யோசேப்பின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் எப்ராயும் மனாசேயும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, முட்செடியில் எழுந்தருடைய தயை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். இதெல்லாம் உபாகம புத்தகத்தில் இருக்கிற, வாசித்து பாருங்கள். அந்த தயவை கர்த்தர் நமக்கு என்ன செய்வராக, தருவராக. அந்த தயவு என்னவென்றால், கர்த்தர் இறங்கினார் தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு தயவை, நீங்கள் எங்கே சிக்கியிருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அந்த முட்செடியிலே எழுந்திருந்த தயவை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வராக, தருவராக. அது மாத்திரமல்ல, அந்த பிதாக்களுடைய மேன்மையான ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. சியோன் பர்வதம், கத்தர் சியோனிலிருந்து உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை என்ன செய்வாய், காண்பாய். அப்போ பாருங்கள், எல்லா பிள்ளைகளும் இருந்துச்சு, ஆனால் யோசேப்பு விசேஷமானவனாக இருந்தான். அவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனாலே எல்லாரை காட்டிலும் சிறப்பான ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டது, யோசேப்பு பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி எத்தனை பேர் நான் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர், எத்தனை பேர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எல்லாரும் மூலங்கள் படிட்டு நாம் ஒப்பு கொடுத்து நாம் மிச்சமிடுவோம், ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நான் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ விரும்பவில்லை. ஆண்டவரே, உமக்கு சொத்தனை, இன்னும் பரிசுத்தத்திலே நான் வளரேன். இன்னும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சிரத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் ரெண்டு கரங்களை வயத்தி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜோம்படுவோம். ஆண்டவரே, உமக்கு சொத்துறா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரா பாலாபா சந்தர தூரா பாலாபா ராபா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதனால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாதவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து கத்தர் யோசேப்பின் கையில கத்துக் கொடுத்தார், அதிகமான பங்கை கத்துக் கொடுத்தார். இன்னைக்கு கத்தர் சொல்கிறார், உனக்கு அதிகமான பங்கை நான் தர விரும்புகிறேன், அதிகமான ஆசீர்வாதங்களை தரேன், எல்லாரை காட்டிலும் உன்னை உயர்த்த விரும்புகிறேன். வானத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, அந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள் என் மேலே வருவதாக, ஆழத்தின் ஆசீர்வாதங்கள் வருவதாக. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். மேன்மையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையினை தரப்போவதற்காக எல்லாம் சோத்திரம் பண்ண ஆரம்பிங்கள். வாயிலை திறந்து இயேசுவே சோத்திரம், சத்தத்தை வைத்து சோத்திரம் பண்ணுவோம். உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தெய்வமே துணையாளரே, வேத சம்பமே, அக்னி சம்பமே, தேற்று தெய்வமே துணையாளரே. எத்தனை பேருக்குள்ள இந்த வாஞ்சை இருக்கிறது? யோசேப்பு சகோதரில் விசேஷித்தவனாய் இருந்தான். இன்னைக்கு ஹல்லேலூயா, பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவில்லை, விசேஷித்தவனாய் கர்த்தரை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, விசேஷமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே இருக்கும், உங்கள் சிரசின் மேலே அப்படி இறங்க போகிறது. உங்கள் தலைமையில கை வச்சு சொல்லுங்கள், என் சிரசின் மேலே அந்த நித்திய பர்வதத்தின் ஆசீர்வாதங்கள், சியோனின் ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. அந்த தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துலேருந்து வருகிற ஆசீர்வாதம், தேவன் தாபரிக்கிற இடத்துலேருந்து வருகிற ஆசீர்வாதம், அது நித்திய பர்வதத்தின் ஆசீர்வாதம், அது உங்கள் தலைமையில இறங்கி வருவதாக.
இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக சொல்லுங்கள். ஆவில் நிரம்பி ஆண்டவரே சொத்துரம் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே அலட்சியமாக இருந்ததை மன்னியும், நிர்விசாரமாக இருந்ததை மன்னியும், அஜாக்கிரதையாக இருந்ததை மன்னியும் ஆண்டவரே. யோசேப்பை போல ஆண்டவரே நாங்கள் கவனம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, உராபாலா துராபாலாபா சந்தராபாலா மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்களுக்கு இருக்க உதவி செய்யும். கனி உள்ள ஜீவியம் செய்ய உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறது, கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே கனி உள்ள வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. நல்ல கனி கொடுக்கிற மரமா என்னை மாற்றும் ஆண்டவரே. எமக்கு சோத்திரம், கனி கூடாத அனுபவங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்னும் மனத்தாழ்மையை தாரும், இன்னும் பொறுமையை தாரும், இன்னும் ஆண்டவரே எமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் ஜீவியத்தை மாற்றும் ஆண்டவரே. என் வாயிலிருந்து ஒருபோதும் யாரையும் நான் தூஷிக்க மாட்டேன், யாருக்கு விரதமாய் பேச மாட்டேன் ஆண்டவரே. தீமைக்கு நான் நன்மையை செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு சோத்திரம், தீமையை நன்மை நான் வெல்லுவேன். எத்தனை பேர் அப்போ ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவர்? ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசியிருக்கிறார், நான் மாறுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை வயத்தி ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இதுவரை இல்லாத ஒரு பரிசுத்தத்தை கர்த்தருக்கு எதிர்பார்க்கிறார். என் கோபத்தை குறித்து பேசியிருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற இச்சையை குறித்து பேசியிருக்கிறார். நான் மனம் திரும்ப விரும்புகிறேன்னு சொல்கிறவர்கள் ரெண்டு கரங்களை வைத்து பரலோக தேவனுக்கு நேராக வைத்து சொல்லுங்கள், நான் மாறணும் ஆண்டவரே. என்னை மாற்றுவீராக, உம்மை போல மாற்றுவீராக, உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தருவீராக, உம்முடைய வல்லமையினால் என்ன நிரப்ப எதிர்பார்த்த அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை வாசஸ்தலமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய வாசஸ்தலம், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறபடினாலே இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் போகிற இடமெல்லாம் விசேஷமான இடமா இருக்க போகிறது. அடிமையான வீட்டுக்குள்ள இருந்தாலும் கத்தர் யோசேப்போடு இருந்தார். ஏனென்றால் யோசேப்பு பரிசுத்தமாய் இருந்ததுனால கத்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனாக இருந்தான். அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணினார், வெற்றியடைய பண்ணினார். இன்றைக்கு கத்தர் நீ செய்கிற எல்லா காரியத்தையும் வெற்றியடைய பண்ண வேண்டும் என்றால், நீ பரிசுத்தமுள்ளவனாக இருந்தால் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மென்மேலும் தேவன் வயத்த வல்லவராக இருக்கிறான். எல்லாவற்றிலும் கத்தர் ஜெயத்தை தரப்போகிறான். இதுவரை இல்லாத ஒரு மேன்மையை கத்தர் தருவாராக. நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியா நிரப்பியே, பரிசுத்த பாதை நடத்துமே, மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியா நிரப்பியே, அழகான பாதை நடத்துமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. பரலோக பிதாவே, ஒப்பு கொடுத்தபடி ஜனங்கள் ஒவ்வொருவரின் ஆசீர்வாதையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தாலும், குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், இன்றைக்கு கத்திருந்த கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை சகோதரில் விசேஷித்தவனாக மாற பண்ணுகிறீர்கள்.
சகோதரர்கள் விசேஷத்தவர்களாய் மாற பண்ணுகிறதற்காக சொத்துறாம் எங்கள் சிரசின் மேலே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கரங்களை வைத்து ஆண்டவரை அப்படியே நீ செய்ய போவதற்காக சொத்துறாம் யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனாலே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பான் என்றால் நாங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை முழு எகிப்துக்கும் அதிபதியாக மாற்றி அவனை கொண்டு கர்த்தர் ஜாதிகளை போஷித்தது போல தேசங்களை போஷித்தது போல அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினது போல எம்முடைய ஜனங்களையும் நிறுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் யோசிப்பை போல பரிசுத்தமுள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை தாரும், பரிசுத்தத்திலே பூர்ணமாய் வளர உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே, ஆமே.